துணி துவைக்கிற கழுத துட்டு பத்தலைங்கறியா? அப்ப காலத்துல கொடுத்த கூலிய இன்னைக்கும் குடுக்கறீங்களே, எப்படிங்க என் புள்ள குட்டிகளை வச்சு காப்பாத்த முடியும்? டேய், இவன் அடிச்சு நொறுக்குறா. ஆமா அப்பா. ஏய், இவன் என்ன உங்க அடிமையா? நினைச்சா அடிச்சு கொள்றதுக்கு? அத கேக்க நீ ஆகுறான். நானா? வட்டாரத்துல ஐயாவை அசைக்க யாரால இங்க முடியும்? பரம்பரை பரம்பரையா ஐயா குடும்பத்துலதான் ஊர் தலைவர் பதவி. ஐயா வார்த்தை தான் இந்த ஊரு சட்டம், தர்மம், நியாயம் எல்லாம். ஏற்கனவே இருக்கிற கௌரவத்தோட மந்திரிக்கு பொண்ணு கொடுத்து மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டீங்க. இப்ப உங்க கௌரவம் தஞ்சாவூர் பெரிய கோபுரம் மாதிரி ரொம்ப ரொம்ப வசந்து நிக்குதுங்க. அப்படி சொல்லாதயா, என் பொண்ணை கட்டிக்கிட்டு மந்திரி தம் பெருமையை வசத்திக்கிட்டான்னு சொல்லு. ஆமாங்க ஆமாங்க தலைவரே, அந்த முருகன் வந்து காரியத்தை கெடுத்து போட்டான் தலைவரே. என்ன புரியாத மாதிரி வளர்ற? நீங்க சொன்ன மாதிரி முத்துவை நாங்க அடிக்கும் போது முருகன் வந்து எங்களை திருப்பி அடிச்சுட்டாங்க. என் பேரு மட்டும் தர்மராஜா இல்லடா, நான் இந்த ஊருக்கே தர்மராஜா. என் பேரை கேட்டா கொடைய கண்ட மாடு மாதிரி இந்த ஊரே மிரளும். மாடு மிரளலாம், ஆனா நான் மனுஷன். துணி துவைக்கிற ஏழை பையன் கூட கொஞ்சம் துட்டு கேட்டான்னு அவன் கைய ஒடிச்சிட்டீங்க, இது என்னங்க நியாயம்? இதுதான்டா இந்த ஊர் நியாயம். நான் கொடுக்கறது தான் கூலி, அத வாங்கிக்கிட்டு வேலை செய்யலன்னா அருந்து போயிடும் உங்க பொண்டாட்டிங்க. காலம் மாறுதுங்க, அதோட நீங்களா மாறிடுங்க, இல்லன்னா நாங்களா உங்களை மாத்த வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஐயோ ஐயோ, சாமி கும்பிடுறா. அம்மா, யாரோ முருகன் அங்கிள் அடிச்சு போட்டிருக்காங்கம்மா. முருகா, என்ன பாச்சு? டாக்டர், அவனுல தொடாதீங்க. நான் ஒரு டாக்டர், என் கண்ணு முன்னாடி ஒருத்த துடிச்சுக்கிட்டு இருக்கான், தொடாதேன்னு சொல்றீங்களே. மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்க்கத்தான் உன்னை இந்த ஊருக்கு கொண்டு வந்தேன். ஆடு மாடுங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு வேற டாக்டர் இருக்கா? பிளீஸ், உயிரை காப்பாத்த வேண்டியது ஒரு டாக்டரோட கடமை. கடமைய பத்தி பேசுன உன் கண்ணியம் போயிடும். இப்ப அவனை தொட்ட நீயும் மாட்டு வைத்தியன் ஆயிடுவ. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. கொஞ்சம் ரொம்ப மடங்க. டாடி, அங்கிளோட தொண்டை. ஓ, தேங்க் யூ வெரி மச். முருகா, அவருடைய குணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, தெரிஞ்சா ஏன் இப்படி வம்பல மாட்டிக்கிறீங்க? நாங்க எவ்வளவுதான் வளைஞ்சு போறது, மூங்கில் கூட ஓரளவுக்கு மேல வளைஞ்சா உடைஞ்சுதானே போகும். பாவம், அவங்க என்னமா பண்ணுவாங்க, பூனை மாதிரி கூனி குறிய வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த பூனையை ஒரு அறையில போட்டு பூட்டி தடியால் அடிச்சா அது புளியா மாறத தவிர வேற வழியே இல்ல. அதுக்கு இல்லைங்க, இந்த ஊரே அவர் பக்கம் இருக்கும்போது இவர் ஒருத்தரால என்ன செய்ய முடியும்னு கேக்குறேன். ஏமா முடியாது, இந்த முத்து பையன் கைய வேற உடைச்சிட்டாங்க. இனிமே இவன் எப்படிமா வாழ போறான்? இவனுக்காக நான் கோர்ட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் டாக்டர். என்ன செய்யணும் சொல்லுப்பா.
அந்த தர்மராஜனுடைய ஆளுங்க அடிச்சதுனாலதான் இவனுக்கு ஒரு கை உடஞ்சதுன்னு நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அது மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா தானப்பா. நீ உண்மையைத்தானே எழுதி கேட்கிற? இது உதவி இல்லப்பா, என்னோட கடமை. இப்பவே எழுதி தர. அப்படியா? அந்த டாக்டர் பைய சர்டிபிகேட் கொடுத்துட்டானா? அதை எடுத்துக்கிட்டு இந்த முருகன் பைய போலீஸுக்கு போறானா? தர்மராஜா, நீ ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் விடு, அட கட்சியில ஒரு முக்கியமான புள்ளி, அதையும் விடு. ஆனா நம்ம வகையறான்னும் போது என் ரத்தமே கொதிக்குதியா? ஆனா நான் கூட உங்க வகையறாங்க. அட சும்மா கிடையா, நீ கறி தின்ற வகையறா. தர்மராஜா, 20 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊரு எப்படி கட்டுப்பாடோட இருந்துச்சு, அதை கெடுத்ததே நீ தானையா? நமக்கு முன்னாடி ஒருத்தன் செருப்பா போட்டுன்னு சரக்கு சரக்கு நடப்பான. கரெக்ட். வெறுங்கால நடந்த பசங்கள்லாம் செருப்பு போட ஆரம்பிச்சானுங்க, போனா போதுன்னு விட்டேன். இடுப்புல துண்டு கட்டின பையெல்லாம் சட்டை போட ஆரம்பிச்சானுங்க, பெருந்தன்மையோட அதையும் போனா போதுன்னு விட்டேன். அப்படி விட்டதுனாலதான் இப்ப ஒருத்தன் எழுந்து நின்னு உன்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். இவனையும் விட்ட 10 பேர், 100 பேர், 1000 பேர் நம்மளை இந்த ஓட விட்ட ஓட ஓட வரட்டுவானுங்க. அவ்வளவுதான் சொன்னேன். அவசரப்படாத செல்லையா. செல்லையா, நான் ஒரு சின்ன கல்ல போட போறேன், அது என்ன செய்ய போதுன்னு பாரு. ஆயா, நீ அந்த டாக்டர் கிட்ட இத்தனை மாசமா வேலை செய்யறியே, ஊசி போட தெரியுமா? நல்லா தெரியுங்க. அது போதும். ஏய், 4 போலீஸ் டிரஸ் வாடகைக்கு எடுத்து நம்ம அடியாட்களுக்கு போட்டு அந்த முருகன் பைய வீட்டுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கையோட கூட்டிட்டு வர சொன்னாருன்னு பழைய கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். அம்மா, இந்த டாக்டர் சர்டிபிகேட்டோட போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவங்களை பத்தி ரிப்போர்ட் கொடுத்து அந்த பழிகாரம் பொல்லாப்ப தேடிக்க போறியா? அம்மா, ஒரு வெறி நாய் ஊரையே விரட்டி விரட்டி கடிச்சுக்கிட்டு இருக்கு, அத புடிச்சு கட்டாம வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? வெறி புடிச்ச நாய்க்கு வெறி முத்துச்சுனா தானா செத்து போயிருண்டா? இந்த ஊர் கும்பல உனக்கு இருக்கா? அம்மா, அண்ணனை தடுக்காதீங்க. வயசுக்கு வந்த பொண்ணுங்க அவன் கண்ணுல பட்டாலே தப்பா இருக்கு. சீ, வாய முடிரி கழுத. டேய், இந்த ஊர்ல ஒரு பையன் உன் பின்னாடி வரமாட்டான்டா. அத பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. எத்தனை நாளைக்கு தான் அடிமைகளா கோழைகளா இந்த ஊர்ல அடங்கி கிடக்குறது? எவனாவது ஒருத்தன் துணிஞ்சு எழுந்தாத்தான் அவனுக்கு பின்னாடி 10 பேர் வருவாங்க. தம்பி, இது நம்மால முடியற காரியமா? அம்மா, நம்மால முடியற காரியமா? அன்னைக்கு காந்தியடிகள் நினைச்சிருந்தா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? நம்மால முடியற காரியமா? அன்னைக்கு பெரியாரும் அண்ணாவும் சும்மா இருந்திருந்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த விடிவு காலம் பிறந்திருக்குமா? அவங்க எல்லாம் சூரிய மாதிரி இந்த உலகத்தை இருட்டையும் விரட்ட புரட்டுங்கடா. என்ன ஒரு தெருவிளக்கா நினைச்சுக்கமா, இந்த கிராமத்து இருட்டையாவது விரட்ட முடியுமான்னு பாக்குறேன். அப்பா, உனக்கு ஏதாவது ஒரு நாய் இந்த வீடு இருட்டா போயிடுச்சுன்னா நாங்க என்னப்பா பண்றது? கெட்டவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. கடவுளுடைய தீர்ப்பு ரொம்ப லேட்டா தான் வரும். அதுலயும் 400 கோடி ஜனங்களுடைய கேஸ் அவர் கோர்ட்ல இருக்கு. அத ஒவ்வொன்னா பார்த்து தீர்ப்பு சொல்றதுக்குள்ள அந்த படுபாவி நம்ம எல்லாரையும் தூக்கல ஏத்திடுவாமா? நான் வரேம்மா. உன் பேர் முருகன் தானே? ஆமா சார். உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னாரு, உங்ககிட்ட ஏதோ பிரசிடண்ட பத்தி விசாரிக்கணுமா? அதுக்குதான் பரவிட்டு இருக்கேன். வண்டியில வாங்க போலாம். என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, செல்வ களஞ்சியமே. திறமே அள்ளி அணைத்திடவே என்னும்
டாக்டர் உள்ள என்ன இருக்கு? மெடிசன் கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா? வாய்ஸ் மனிதர்கள்
ஒரு காண்டாமிருக ராஜதர்பார் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மான்களுக்கு வைத்தியம் பார்க்க நினைச்சேனே, அது என் தப்புதான். அதனாலதான் அந்த மிருகத்தால வேட்டையாடப்பட்டு இந்த கூண்டுல கூலி குறுகி போய் நின்றுட்டு இருக்கேன். அழகான வார்த்தைகள், அடுக்கு சொற்கள், இவைகளுக்கெல்லாம் தர்ம தேவதை மயங்கி விட மாட்டாள். அதனால நான் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். போலீஸ் வந்து பார்க்கும்போது முருகனுடைய பணம் எங்க இருந்துச்சு? என்னுடைய ஹாஸ்பிட்டல் பீரோக்குள்ள. அந்த பீரோவுடைய சாவி யார்கிட்ட இருந்துச்சு? என்கிட்டதான் இருந்துச்சு. ஆஹா, ஆஸ்பத்திரியோட சாவி? அதுவும் என்கிட்டதான் இருந்துச்சு. அப்படின்னா உங்களுக்கு தெரியாம உங்க ஆஸ்பத்திரியில அதுவும் பூட்டப்பட்டிருந்த பீரோவுக்குள்ள முருகனுடைய பணம் எப்படி வந்துச்சு? அதான் எனக்கே தெரியல. யுவர் ஹானர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். சம்பவம் நடந்த அன்று போலீசார் டாக்டர் வீட்டுக்கு சென்ற போது அவரே சாவியுடன் வந்து ஆஸ்பத்திரியை திறந்து விட்டிருக்கிறார். அங்கே முருகனுக்கு விஷ ஊசி போட்டு கொலை செய்யப்பட்டு அவருடைய பிணம் பீரோவில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முருகனை கொன்றது டாக்டர் இளங்கோதான் என்பது சந்தேகம் இல்லாமல் தெரிய வருகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்ல விரும்புகிறீர்களா? அந்த ஊர் ஜனங்க வாயிருந்து ஊமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால எனக்கு ஆதரவா சாட்சி சொல்ல யாரும் முன்வர மாட்டாங்க. இருந்தாலும் ஏழை தொழிலாளி முத்துவ ஏன் சாட்சியா விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ என்னப்பா சொல்ல போற சார்? செத்து போன முருகனுக்கும் டாக்டர் ஐயா சம்சாரத்துக்கும் கள்ள தொடர்பு இருந்துச்சுங்க. முருகன் டாக்டருக்கு தெரியாம அவர் சம்சாரத்தை வச்சிட்டு இருந்தான். உனக்காக தான் அவர் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாரு, ஏன் இப்படி அநியாயமா போய் சொல்ற? அப்புறம் இந்த முருகன் பழகிட்ட இதெல்லாம் வேணாண்டா, இதெல்லாம் டாக்டருக்கு தெரிஞ்சா தப்பாயிடும் நான் எடுத்து சொன்னங்க. எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி ஒரே அடிய அடிச்சு இந்த கைய முறிச்சிட்டாங்க. இந்த ஒடிஞ்ச கையோட டாக்டர் கிட்ட போனங்க, அவர் தாங்க மருந்து போட்டு கட்டு கட்டினாரு. இவ்வளவு நல்ல மனுஷங்கிட்ட இந்த முருகன் பய விஷயத்த நான் தாங்க எடுத்து சொன்னேன். அதுக்கு அவர் முகமெல்லாம் செவந்து போய் இந்த முருகன் பயல விட்டே நான் பாருன்னு பல்ல நர நரன்னு கடிச்சாருங்க. உங்க சாட்சியே இப்படி சொல்றாரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? உண்மை அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க, அதான் போய் இப்ப கூண்டு நிக்குது. இதை தவிர என்னால இதையும் சொல்ல முடியாது. என்ன கொலகாரன்னு சொன்னது கூட என்னால தாங்க முடிஞ்சது. ஆனா என்னோட மனைவியை பத்தி சொன்னது கேட்ட பிறகு நான் உயிரோட இருக்க விரும்பல சார். எனக்கு மரண தண்டனை கொடுத்து என்ன தூக்கில தொங்க விட்டுட்டு இருக்க, நான் உயிரோட இருக்க விரும்பல சார், பிளீஸ். தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது. பிராசிக்யூஷன் சாட்சியங்களின்படி டாக்டர் இளங்கோதான் குற்றவாளி என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் தன் மனைவியை கெடுத்தவன் என்ற ஆத்திரத்தால் உணர்ச்சி வசப்பட்டு இதை செய்திருப்பதால் அவரை இபிகோ 304 பிரிவின்படி குற்றவாளி என்று தீர்மானித்து 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். மனிதர்களே, ஓ மனிதர்களே, மனிதர்களே, ஓ மனிதர்களே, ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை? இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை? நீதிக்கு தண்டனை, இது என்ன சோதனை? இது என்ன சோதனை? நீதிக்கு தண்டனை. துரோகங்கள் சபையில் ஏறும், தியாகங்கள் சிறையில் வாடும், மனசாட்சி செத்து போனால் எது வந்து சாட்சி சொல்லும்? மனசாட்சி செத்து போனால் எது வந்து சாட்சி சொல்லும்? அதிகாரர் போட்ட திட்டம் சபை ஏறி வென்றது, கண்கெட்டு போன சட்டம் தலையாட்டி நின்றது, கண்கெட்டு போன சட்டம் தலையாட்டி நின்றது. மனிதர்களே, ஓ மனிதர்களே, மனிதர்களே, ஓ மனிதர்களே, ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை? இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை? நீதிக்கு தண்டனை, இது என்ன சோதனை? இது என்ன சோதனை? நீதிக்கு தண்டனை. கோர்ட்ல இவளை கட்டவன்னு சொல்லிட்டாங்க. இவளை இந்த ஊர்ல இருக்க விட்டா நல்ல பொண்ணுங்களை எல்லாம் கெடுத்துருவான். இந்த ஊரே கலங்கப்பட்டு போயிடும். ஏன்னா
இப்ப நாமெல்லாம் புனிதமா இருந்துகிட்டுக்கிறோம். அதனால நீங்க எல்லாம் என்ன முடிவு சொல்றீங்க? தர்மராஜா, பஞ்சாயத்துல எந்த காலத்துல நாங்க முடிவு சொல்லியிருக்கிறோம்? இதுதான் முடிவுன்னு நீ சொல்லுவே, ஆமான்னு கூட வாயத்திறந்து சொல்ல மாட்டோமே, தலையாட்டுவோம் அவ்வளவுதானே. சரி, அப்போ என்னையே தீர்ப்பு சொல்ல சொல்றீங்க. இவளை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவோம், அதுக்கு மேல அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம். என்ன சரிதானே? ஐயா, இந்த ஊர்ல நானும் அவரும் எப்படி இருந்தோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுல யாருக்குமே மனசாட்சி இல்லையா? இங்க இருக்கிறவங்கல்ல ஒருத்தர் கூட வாய் திறந்து உண்மையை சொல்ல மாட்டீங்களா? எங்க ஊரு பஞ்சாயத்து ஒரு ஜனநாயக ஸ்தாபனம், ஜனங்க என்ன நினைக்கணுமோ அத நான் சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவனோ அதத்தான் ஜனங்க நினைக்கணும். புரியுதாத்தாராயா? ஐயா, நீ ராமசாமியும் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பட்டணத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு நம்ம ஊர் பஞ்சாயத்து தீர்மானத்தையும் கொடுத்துட்டு வந்துருக்கோம். சரிங்கய்யா. ஏண்டா, என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் ஒரு பொண்ணை இப்படியா ரோட்ல கையை பிடிச்சி இழுத்துட்டு வருது? காட்டானுங்கிறது கரெக்டா போச்சு. உங்க பிரசன்ட் கிட்ட சொல்லு அந்த பொண்ணை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன்னு. நீ உக்காரமா, அந்த குடிமங்கல கிராமத்துக்கு போய் உன் லைஃப நீயே கெடுத்துக்கிட்ட. பாப்பா, இந்தாமா பிஸ்கட் சாப்பிடு. எனக்கு பிஸ்கட் வேணாம், அப்பா தான் வேணும். அப்பாவை சாப்பிட முடியாது, இந்த இத சாப்பிடு. நீ ஏமா கவலைப்படுற, இங்க வந்துட்டல, இனிமே உனக்கு நல்ல காலம் தான். ஆண்டவன் உனக்கு இளமை அழகையும் எக்கச்சக்கமா கொடுத்திருக்கான், அத போய் அந்த பட்டிக்காட்டில் இருக்கிற பரதேசி பசங்களுக்கு வாடகை விட்டுருக்கிய. நீங்களும் அதை நம்புறீங்க? பஞ்சாயத்து முடிவை சொல்லிருக்கு, பெரிய பத்திரி மாதிரி நடிக்கிற. இந்த பஞ்சாயத்து முடிவை வச்சு இவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி நாளை காலையில கோர்ட்டுக்கு எடுத்துருவாயா, அப்பதான் திமிரடங்க. குட் மார்னிங் சார். அந்த பொண்ணை கோர்ட்டு கூட்டி போறேன், நீங்க வந்துடுறீங்களா? அந்த பொண்ணை இங்க கூட்டு வா, போகும்போது ஜீப்ல நானே கூட்டு போயிறேன். நான் வரேன் சார். வாமா உக்கார். பரவாயில்ல, ராத்திரில இருந்து ஒண்ணு சாப்பிடலையாமே, டிஃபன் ஏதாவது சாப்பிடுறியா? பாரு, நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டா நீயும் பொழைச்சிக்கலாம், நானும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கலாம். இந்த கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியதில்ல. என்ன சொல்ற, நீ கிராமத்தில் நடத்திட்டு இருந்தே அதே தொழில கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு இந்த பட்டணத்தில் நடத்தினா ஒரு ராத்திரிக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? நீ ஒரு போலீஸ்காரனா இல்ல பொம்பளைங்களை கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்துற புரோக்கரா? பாரு, பிராத்தலோசுக்கு போய் கேஸ பிடிக்கிற நல்ல போலீஸ்காரனா இருக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர நல்ல பொண்ணுங்களை பிராத்தலோசுக்கு அனுப்புற என்ன மாதிரி புரோக்கரா இருக்கான்? இப்ப நான் சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் காரு பங்களா வசதி வந்தா எனக்கு கொடுக்க போற. நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நல்ல நாள், பேசாம பிசினஸ் ஆரம்பி, உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன். விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டிய நீ அதுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்றியே, கேவலமா இல்ல? என்ன மாதிரி அனாதைங்க பாதுகாப்புக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும், அங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னா வேற எங்க நான் போறது? என்னடி பெருசா பேசுற, இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? வீட்டுல என் பொண்டாட்டி இல்ல, நீ வேற அழகா இருக்க, இப்பவே இங்கேயே உன்னை நான் அரங்கேற்றம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தலையெழுத்து இந்த தொழில பண்ணித்தாண்டி ஆகணும். நான் சொல்றது Yeah!
இல்லாத ரத்தமும் ரத்தம் அல்ல, இந்த கொடுமைக்கு யாரடா முடிவு சொல்ல? கொதிக்காத ரத்தமும் ரத்தம் அல்ல, இந்த கொடுமைக்கு யாரடா முடிவு சொல்ல? ஆயிரம் ஈட்டிகள் நெஞ்சிலே பாய்ந்தன, நியாயமும் தர்மமும் மண்ணிலே சாய்ந்தன. இன்னமும் மௌனமோ, இது என்ன மர்மமோ? ஏனென்று கேட்கவும் ஆளில்லையோ, எல்லோரும் ஊமையாவாயில்லையோ? ஏனென்று கேட்கவும் ஆளில்லையோ, இங்கு எல்லோரும் ஊமையாவாயில்லையோ? மனிதர்களே, ஓ மனிதர்களே, மனிதர்களே, ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை? இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை? நீதிக்கு தண்டனை, இது என்ன சோதனை? இது என்ன சோதனை? நீதிக்கு தண்டனை. ஓம் கிரீம் குபத்ரீ நமாம் கிரீம் உபாகீ நமாம் கிரீம் சம்மோகன்னே நமாம் கிரீம் தேவ்வீ நமாம் கிரீம் சுந்தர்தீ நமாம் கிரீம் புவனேஸ்வர்தீ நமாம் கிரீம் ஏகாம்சர்தீ நமாம் கிரீம் ஏகாங்கீ நமாம் கிரீம் ஏகநாயக்ஞீ நமாம் கிரீம் ஏகரூப்ஜீ நமாம் கிரீம் மகாரூப்ஜீ நமாம் கிரீம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே கல்பூர் ஹீராஞ்சனம் தரிசயாமி. ஏன் சாமி பூஜை பண்ண சொன்னா ஏதோ புரியாத பசையில ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? மந்திரி பதவி நிலைச்சிருக்கணும்னு சொல்றேன். நிறுத்துமையா, சீக்கிரம் முதல்மந்திரி ஆகணும்னு கலச பூஜை பண்ண சொன்னா அதை விட்டுவிட்டு? அதைத்தான் சொல்ல வந்தேன், இந்த மந்திரி பதவி நிலைச்சாதானே முதல் மந்திரி ஆக முடியும். அது கரெக்ட். ஏன்னா ராத்திரில படுக்கும் போது மந்திரியா படுக்கிறவரு காலையில எழுந்திருக்கும் போது மந்திரியா இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகமா இருக்கு. இந்த காலத்துல எந்த நேரத்துல பதவி பரிவீர்வன்னு பயந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சுவாமி, நீங்க இன்னும் ஆறு மாசத்துல கண்டிப்பா முதல் மந்திரி ஆகத்தான் போறேன். யோ, நீ இப்ப சொல்றது பலிச்சிடுச்சுன்னா இந்த கோயில் குளங்களுக்கெல்லாம் உன்னை மந்திரி ஆக்கிடுறேன். நமச்சிவாயா ஐயா. என்னையா பிச்சைக்கார மாதிரி, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நான் அந்த சிவனை கூப்பிட்டேயா? யோ, ஒண்ணுவன் பேரை மாத்திடு, இல்ல நான் பிய மாத்திக்கிறேன். நான் பேரை மாத்திக்கிறேங்க. நமச்சின்னு கூப்பிட்டா நான் வரேன், வாயான்னு கூப்பிட்டா அவர் வரட்டும். அப்போ உன் பேரு நமச்சிங்கிற. நீங்க நமச்சின்னு கூப்பிட்டாலும் சரி, நமச்சல்னு கூப்பிட்டாலும் சரி, ஆக மொத்தம் உங்களுக்கு பிய வரக்கணும். சரி, கையில என்னையா ஃபைலு? ஐயா, அனாதை பெண்கள் மறுவாழ்வு திட்டத்துக்காக ₹50 லட்சம் சாங்ஷன் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்தாங்க. ஓஹோ, சரி. என்ன இது, காஃபி குடிக்கிறியா இல்ல செக்ஸ் போஸ் குடிக்கிறியா? பாரத பெண்கள் மாதிரி உடம்ப இழுத்து மூடிக்கணும் தெரியுமா? என்னது பாரத பண்பாட்டை பத்தி நீங்க ஒரு பள்ளிக்கூடமே வச்சு நடத்துறாங்க. சரி சரி, இந்த ஃபைல் ஆபீஸ்ல கொடுத்து மூவ் பண்ண சொல்லு. சரிங்க சார். ஐயா, உங்களை பாக்கணும்னு சொல்லி ஒரு அம்மா கையில குழந்தையோட வந்திருக்காங்க. ம், வரேன். யாருமா நீ? என்னமா இது கையில குழந்தை? இது குழந்தை இல்ல சார், செத்த படம். என்னமா சொல்ற? அம்மா, எதுக்காக நான் வேதனைப்படுறேன்? எங்க ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னு வெட்கப்படுறேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். பாஸ்டர்ஸ். ஹலோ, யாரு கமிஷனரா பேசுறது? நான் மார்க்கண்டேயம் பேசுறேன். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்த் அரெஸ்ட் பண்ணுங்க, அதோட கொடிமங்கலம் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டையும் அரெஸ்ட் பண்ணி இங்க எடுத்துக்கிட்டு வாங்க. ஓகே சார். அந்த பிரசிடென்ட் உங்க மாமனாரு, அவரையும் அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? அவர் பொண்ணை நான் கட்டிக்கிட்டதுக்காக நீதியோட கண்ணையும் கட்டிட சொல்றியா? நோ. அம்மா, நடந்தது நடந்து போச்சு, கையில பிணத்தையும் கண்ணுல கண்ணீரையும் வச்சுக்கிட்டு அழகுறதுல என்ன பிரயோஜனம்? உன் புருஷன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ண வேண்டியது என் கடமை. முதல்ல குழந்தைய அடக்கம் பண்ணிட்டு வாம்மா. அம்மா, நஞ்சீரு கிளே கண்ணம்மா, செல்வக்களஞ்சியமே.
களஞ்சியமே என்னை கலி தீர்த்தீ உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்னை கலி தீர்த்தீ உலகில் ஏற்றம் புரிய சந்தோஷமா இருக்கணும். நாளை காலையில ஜெயிலுக்கு போறோம். உன் புருஷனை வெளியே கொண்டு வந்து உன்னோட வாழ வைக்க வேண்டியது என் கடமை. என்னமா இப்படி பயப்படுற? என்ன உன் சொந்தமா நினைச்சுக்கோ, பயப்படாத. இப்ப நாம எதுக்கு காவல் காத்துட்டு இருக்கோம் பாத்தியா? அதுல வந்துட்டீங்க மணி 8:30 ஆகுதுங்க. ஆமாமா 8:30 ஆகுதுல, என்ன பண்றது? ஓய் உரக்கு கிடையாது. நீங்க எங்களை மாதிரி ஏழை பெண்களுக்கு ரொம்ப சேவை செஞ்சிருக்கீங்க. உங்க சேவைக்கு எப்படி பாராட்டுறதுனே தெரியலங்க. ஐயா ஐயா, இவங்க சேவைக்கு போகலாமா? அதிகார பேய்களின் ஆட்டம் அங்கே, அழுகின்ற ஏழையின் ஓலம் இங்கே. அதிகார பேய்களின் ஆட்டம் அங்கே, அழுகின்ற ஏழையின் ஓலம் இங்கே. நாயனும் தெய்வமே உன்னை யார் காப்பது? நாய்களும் நரிகளும் உன்னுடல் கேட்குது. ஏழைக்கு தோழனா இவனுக்கு மாலையாம். யாருக்குமே வெட்கம் வரவில்லையோ, யாருக்குமே மானம் இங்கில்லையோ. யாருக்குமே வெட்கம் வரவில்லையோ, யாருக்குமே மானம் இங்கில்லையோ. மனிதர்களே ஓ மனிதர்களே, மனிதர்களே ஓ மனிதர்களே, ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை? இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை? நீருக்கு தண்டனை, இது என்ன சோதனை? இது என்ன சோதனை? நீருக்கு தண்டனை. உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை முடிக்கலாம்னு போனா சனிய மாதிரி குறுக்க வந்து விடுவானுங்க. யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முகமூடி தேடுற மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு ரோட்ல கண்ணாவுனாயின் கார் ஓட்டுறீங்களா? இறங்கி வைக்க. யோ யார்கிட்ட பேசுற தெரியுமா?
இந்த தொகுதி எம்எல்ஏ தேவராஜ் கிட்ட. குட் மார்னிங் சார். யோ முண்டம், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கண்ணை மூடிக்கிட்டு நடு ரோட்ல வரைய உங்க அப்பா விட்டு நினைச்சுக்கிட்டியா? நீங்க போங்க சார். ரைட். இதெல்லாம் நியாயமா? என்னப்பா பண்றது, கார்ல போறோம் எம்எல்ஏ, கேஸ் எழுதுனாக்கா என் வேலைக்கே உல வச்சிருவான், அப்புறம் நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ரோடோட அலைய வேண்டியதுதான். நல்ல விளக்கம், போயிட்டாங்க. ஒன்னும் நினைச்சுக்காதப்பா, என்ன மன்னிச்சிடு. அம்பி வாம்பி, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சேதரே, நான் இன்னைக்கு 6th கோர்ட்ல ஆர்கியூ பண்ண போறேன், வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கூட. முடியாது. ஏன்? நான் 4th கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு திலகவதி அம்மா அங்க வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாக்கு எல்லாம் பாயிண்ட்ஸ் தெரியா? டிவுன் எடுத்து கொடுக்க வேணாம். நான் பாயிண்ட கொடுக்க போகல, அந்த அம்மா வாதாடுற பாயிண்ட எடுக்க போறேன். அப்படி என்ன கேஸ்? ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருந்தான், பின்னாடி கார்ல வந்து இடிச்சிட்டு போயிட்டான். யாரு? டிரைவரா? இல்ல, எம்எல்ஏ தேவதாஸ். எம்எல்ஏவா? அப்புறம் எதுக்கு கோர்ட் வழக்கு கேஸ்ங்கற? எம்எல்ஏ தேவதாஸ் எதிர்த்து வாதாட போறது யாரு தெரியுமா? யாரு? திலகவதி அம்மா. எம்எல்ஏ ஆவது, எம்பி ஆவது, மந்திரி ஆவது, கீழே கீழே கிழிச்சிருவாங்க. கொஞ்சம் பாயசர மாட்டியா? ஐ அம் வெரி சாரி, பிளீஸ். ஆமா, இப்ப அவர் எந்த கேஸ் போயிட்டு இருக்காரு? எம்எல்ஏ தேவதாஸ் கேஸுக்கு. தேவதாஸ் யாரு? எம்எல்ஏ. ஓஹோ, எம்எல்ஏ யாரு? என்னையா ட்ரெஸ்ஸே காணும்? நீ ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்ட, 10 ட்ரெஸ் போயிடுச்சு, இன்னொரு கேள்வி கேட்ட. ஐயோ யுவர் ஆனர், இந்த மாதம் 11th காலை 9:05 இந்த விபத்து நடந்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் காரை வேகமாக ஓட்டுவதே ஒரு குற்றம். அதனால் பாதிக்கப்பட்டு இங்கே நிற்கும் இந்த மனிதர் ஒரு தெருப்பாடகர். பாவம், ஏற்கனவே ஏதோ ஒரு காரணத்தினால் மனமுடைந்து போன ஒரு ஏழை. அவர் மீது காரை மோதிவிட்டு நிறுத்தாமல் போனது அடுத்த குற்றம். அது மட்டுமல்ல, அடிப்பட்டவருக்கு முதலுதவி கூட செய்யாமல் அலட்சியமாக போய்விட்டது மிக மிக பெரிய குற்றம். இதற்கெல்லாம் மேலாக இவ்வளவு பெரிய பொறுப்பான பதவியில் இருக்கும் இந்த பெரிய மனிதர் டிரைவிங் லைசன்ஸே இல்லாமல் காரை ஓட்டுவது மன்னிக்க முடியாத குற்றம். அதனால் கோட்டார் அவர்கள் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். எதிர்த்தரப்பு வக்கீல் கூறிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் போய், எம்எல்ஏ தேவதாஸ் அவர்கள் அன்றைய தினம் கார் ஓட்டவே இல்லை. ஏனென்றால் எனது கட்சிக்காரருக்கு கார் ஓட்டவே தெரியாது. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Objection, Your Honor. Yes, proceed. Thank you. Mr. Janakiram, தேவதாஸ் அவர்கள் அன்றைய தினம் கார் ஓட்டவே இல்லை என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? தாராளமா. ஏன்பா, உன் பேர் என்னப்பா? ஞானபித்தன் எல்லாரும் சொல்லுவாங்கப்பா. கோர்ட்ட மரியாதையா பேசணும். மரியாதையா கேள்வி கேட்டா மரியாதையா பதில் சொல்லுவேன். மிஸ்டர் ஞானபித்தன் சார், நீங்க கார்ல அடிபடும் போது இவர் தான் காரை ஓட்டிக்கிட்டு வந்தாரா? அவர் ஓட்டிட்டு வராம கார் தானே வந்து இடிச்சுதா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமா சார், அவர் தான் ஓட்டு வந்தே நடிச்சாரு. அப்படியா? அப்ப மணி என்ன இருக்கும்? காலையில 9:05. அதே எப்படி கையில வாட்ச் கூட இல்ல, கரெக்டா டைத்த சொல்றீங்க. இப்ப மணி என்ன சார்? 11:30. கையில வாட்ச் கட்டிருக்கீங்களா? இல்ல. அதை எப்படி கரெக்டா சொல்றீங்க? இவ்வளவு பெரிய கடிகாரம் எதிர்க்க மாட்டிருக்க தெரியல. நான் அடிபட்டு விழுந்தாடா ராயப்பட்ட மணிக்குண்டு பக்கத்துல, அங்க இதை விட பெருசா கடிகாரம் மாட்டிருக்காங்க தெரியுமில்ல? இவனே கேள்வி கேட்டு இவனே மாட்டிக்கிட்டான். புள்ள பூச்சி இடுப்புல கட்டிக்கிட்டு குத்துதே குடையுதேங்கிறது மாதிரி. ஆமா சார், குடையும். இதுக்கு முன்னால புள்ள பூச்சி இடுப்புல கட்டி. யுவர் ஆனர், இது எனது கட்சிக்காரர் எம்எல்ஏ தேவதாஸ் மீது தொடரப்பட்ட பொய் வழக்கு. அதற்காக என்றால், எப்போதுமே என் கட்சிக்காரர் காரை ஓட்டுவதில்லை. அந்த காருக்கு என்று ஒரு டிரைவர் இருக்கிறார், அவர் பெயர் பாபு. அன்றைக்கும் அவர் தான் அந்த காரை ஓட்டி இருக்கிறார். யுவர் ஆனர், எம்எல்ஏ தேவதாஸ் அவர்கள் தான் காரை ஓட்டினார் என்பதை நிரூபிக்க அவருடைய மனைவி திலகவதியின் வாக்குமூலத்தை கேட்கும்படி கோட்டார் அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். எஸ், ப்ரோசீட். திலகா, திலகா, திலகா. நீங்க தான் இவரோட மனைவியா? ஆமா. இந்த வழக்க பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு காலையில ஒரு 7 இருக்கும், எங்க டிரைவர் பாபு வந்து அவனுடைய மனைவிக்கு சீரியஸா இருக்கிறதாகவும் ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு கேட்டான். நான் தான் கொடுத்தமிச்சேன். ஒரு 8:45 இருக்கும், என்னுடைய கணவர் தேவதாஸ் அவர்களும் அவருடைய நண்பர்களும் கார்ல வெளியூர் போறதுக்காக புறப்பட்டாங்க. நான் கூட சொன்னேன், டிரைவர் இல்லாம கார்ல போக வேண்டாம், லைசன்ஸ் வேற இல்லன்னு, ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க போலாம். தேங்க்யூ சார். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டிய குற்றத்திற்காகவும், ஆக்சிடென்ட் செய்துவிட்டு ரிப்போர்ட் பண்ணவில்லை என்ற குற்றத்திற்காகவும் திரு தேவதாஸ் அவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அதை கட்டத் தவறினால் 2 ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகிறேன்.
ஏன் சைலண்டா இருக்கீங்க? இல்ல, என் கணவர் குற்றவாளி இல்லைன்னு பாண்டிய கிட்ட வாதாடினாலே கண்ணகி அவ பிறந்த நாடா இதுன்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கேஸ்ல கோவலன் குற்றவாளி இல்லைங்க, அதனாலதான் கண்ணகி வாதாடினா. அது மட்டும் இல்ல, அப்பா ஆட்சி செய்துட்டு இருந்த பாண்டியன் பெரிய நீதிமான், நீதிக்காக தன் உயிரையே விட்டவன். ஏன் மனுநீதி சோழன் எடுத்துக்கங்களேன், தன் மகன் ஒரு கண்ணுக்குட்டி மேல தேரை ஏத்தி கொண்டுட்டான்னு அந்த மகன் மேலேயே தேரை ஏத்தி கொன்னான். அவன் தேரை ஏத்தி கொன்னான், நீ என் மேல காரை ஏத்தி கொன்னுடு. ஏவனோ ஒரு பரதேசி, அவன் மேல காரை அடிச்சிட்ட, அதுக்குன்னு ஒரு கேஸ் கோர்ட்டு மண்ணம் கட்டி எல்லாம் என் தலையே எடுத்து. என்ன மன்னிச்சிருங்க, எல்லாருக்கும் பொதுவா உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டம் ஏழைக்கு ஒரு மாதிரி பணக்காரனுக்கு ஒரு மாதிரின்னு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு. சட்டம் தர்மத்துக்கு காவலா இல்லாம அநியாயத்துக்கு துணை போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் படிக்கிற வயசுல என் மனசுல ஏற்பட்ட உறுத்தல், அதனாலதான் நானும் சட்டம் படிச்சேன், லாயரானே. பணம் சம்பாதிக்கணுங்கிறது என்னுடைய லட்சியம் இல்லைங்க, ஒரு லாயரா நியாயத்துக்காக எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடணுங்கிறதா என் லட்சியம். அதனாலதான் கருப்பு அங்கிய மாட்டிக்கிட்டா எதிரில நிக்கிறது கணவனா இல்ல தகப்பனாங்கிற வித்தியாசம் எனக்கு தெரியாம போயிடுது. ஆஸ் எ லாயர் உங்களை கூண்டுல ஒரு குற்றவாளியா நிறுத்தித்தான் நான் கேள்வி கேட்டேன் தவிர என் கணவரா இல்லைங்க. நல்லா பேசுற, பிரமாதமான வழக்கம். இந்த மாதிரி 10 மீட்டிங்ல பேசினா போதும், ஆச்சு உங்கையிலதான். இத பாருங்க, நான் எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தாலும் வீட்டுல உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுல நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா சொல்லுங்க, என் கையாலேயே சமைக்கிறேன், என் கையாலேயே உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். இதுல நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா? ஒரு மனைவிக்கு இதுல மட்டும் பெருமை இல்ல, புருஷன் வெளி உலகத்திலையும் கொஞ்சமாவது கௌரவமா இருக்கிறதுக்கு துணையா இருக்கணும். எனங்க சாப்பிட்டு போங்க, எல்லாத்தையும் நீயே சாப்பிடு, எனக்கு சேர்த்து. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க போல இருக்கேன், உன்னை பார்த்தாலே தெரியுது. ஒரு கஷ்டமான கதைய உன் கண்ணீரால எழுதிட்டு இருக்க, அது என்னதான் எனக்கு புரியல. சொல்லுமா, அழகான சித்திரமா இருக்கிற நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்த? நான் ஒரு கலங்கப்பட்டு போன சித்திரம், கரு பூசப்பட்ட சித்திரம், அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உயிரை போக்கிக்கிறதுனால உன் மேல இருக்கிற களங்கம் போயிடும் நினைக்கிறியா? இந்த சமுதாயம் என் கணவரை பழி வாங்கிச்சு, என் குழந்தைய பழி வாங்கிச்சு, அப்பனா கூட நான் சாகணும்னு நினைக்கல. என்னையே பழி வாங்கிட்ட பிறகு, என் பெண்மைய பறி போயிட்ட பிறகு நான் இதுக்காக உயிரோட இருக்கணும். சமுதாயத்தை எதிர்த்து போராட பயந்துகிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எல்லாருமே உன்னை மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டா பாழா போய்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயம் எப்படிமா திருந்தும்? தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி தண்டிக்கப்படணும், அதுக்குதான் சட்டம் இருக்கு, கோர்ட் இருக்கு, என்ன மாதிரி வக்கீலுங்க இருக்காங்க. தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கிட்டு நடந்ததை எங்கிட்ட சொல்லு, நடக்க போறத நான் முடிவு செய்யறேன். செக்ரட்டரி சார், யாரே அது? என்ன சார் இது, ஃபைல் எல்லாம் மலை மாதிரி கூச்சி வச்சு நடுவுல உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன உங்க மந்திரி இதெல்லாம் பார்த்து கையெழுத்தே போடுறது இல்லையா? அட யாரே நீ, பகுத்து வச்சு கொட்டுற. இப்ப உள்ள நிலைமைக்கு ஃபைல்ல கையெழுத்து போட்டாலும் தப்பா இருக்கு, போடலனாலும் தப்பா இருக்கு, அதுக்காக பயந்துட்டு இப்படி சேர்த்து வச்சுட்டா எப்படி? யோ, எங்க மந்திரியோட கொள்கை என்னன்னா நிதானம் நிர்வாணம். நிதானம் நிர்வாணம் சொன்னேன், அப்படி புரியும்படியா சொல்லுங்க சார். ஆமா, அது என்னையா பெட்டி? அது வந்து ஓ புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு? ஓ 2 லட்சமா? ஆமா, பசுரூட்டா, பாலிடெக்னிக்கா, மெடிக்கல் காலேஜா, என்ன வேணும் சொல்லு. கப்பல், கப்பலா? தும்மா துண்டு பெட்டியை வச்சுக்கிட்டு கப்பல் அவங்க வந்த ஏற சோம்பேறி
யார பார்த்து சோம்பேறி என்ன? உன்னத்தான். நான் யார் தெரியுமா? யாரு? வெட்ட வெளிச்சம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் அழகுமணி. பத்திரிகை ரிப்போர்ட்டரா? நமச்சி என்னடா சத்தம், யாரு கூட பேசிட்டு இருக்க? யாரோ ஒரு பத்திரிகைக்காரனா உங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறமா? எந்த பத்திரிகைக்காரன்டா? வணக்கம் சார், நான் தான் வெட்ட வெளிச்சம் பத்திரிகை நிருபர் அழகுமணி. பேட்டி எடுக்க வந்தேன். ஆமா சார். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். சும்மா உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒன்னும் வேணாம் சார், முதல்ல வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். கேளுங்க, உங்க மேல அட்வொகேட் தளபதி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு உங்ககிட்ட ஒரு பொண்ணு உதவி கட்டு வந்துச்சான், அத நீங்க கெடுத்துட்டீங்களா? இதுதான் சார் கேஸ். கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு இல்ல? ஆமா, அங்க பதில் சொல்லிக்கிறேன். அது இல்ல, ஏற்கனவே உங்க மேல ஒரு லஞ்ச ஊழல் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப இந்த நேரத்தில் இந்த கேஸ் வேற வந்துடுச்சு, அதனால உங்க மந்திரி பதவிக்கே ஆபத்து வந்துடாது. எந்த பயலாலையும் என்ன அசைக்க முடியாது. அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நீங்க பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஒரு விபச்சாரிய அடிக்க ஒரு ஊரே திரண்டு வந்துச்சான், அவன் இயேசுகிட்ட போய் அழுதாளாம். இயேசு சொன்னாராம், உங்களில் எவன் ஒருத்தன் பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்லை எடுத்து அவன் மேல அடிங்கன்னு சொன்னாராம். எல்லாருமே கையில இருந்த கல்லை கீழே போட்டுட்டு திரும்ப போயிட்டாங்களாம். அப்போ உங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சவங்கதான் சொல்றீங்க? ஏய், இப்படி திமிரான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கோவப்படாதீங்க சார், அப்படியே உங்க பதவி போய் உங்களை கட்சியிலும் தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா உங்க அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்னு கேக்குறேன். அது எப்படி நடக்கும்? நான் தனி மனுஷன் இல்லையே, எனக்கு பின்னால 10 மந்திரிங்க, 100 எம்எல்ஏங்க, 10 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி ஏதாவது நடந்தா அடுத்த நிமிஷமே ஆட்சியை கவுத்துடுவேன். ஆமா, இப்படி சொன்னவங்க நிறைய பேரு இப்ப வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ என்னதான் சொல்ற? அட்வொகேட் திலகவதி எடுத்த எந்த கேஸ்லயும் இது வரைக்கும் தோத்தது இல்ல, இதுலயும் தோக்க போறது இல்ல. நிச்சயமா நீங்க குற்றவாளியின் ருசுவாகத்தான் போகுது, உங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது, உங்க பதவி போகுது. நான் அப்பவே நினைச்சேன் இந்த அழகுமணி போகும்போது அசிங்கமணியா போவான்னு. கரெக்ட் ஆயிடுச்சு. தம்பி, இந்த மாதிரி இடங்களுக்கு வரதா இருந்தா ஒண்ணு சட்டை இல்லாம வா, தைரியம் இருந்தா துப்பாக்கியோட வா. எங்களுக்கு துப்பாக்கி தேவையில்லை சார், இது ஒண்ணு போதும். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க சார், வாங்க. அவங்க மேலதான் இருக்காங்க, கூட்டிட்டு வந்துடுறேன். நோ 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 நோ, நான் பார்க்க வந்தது உங்களை தான், உட்காருங்க. சொல்லுங்க. என் மேல நீங்க ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறதா? எங்க வட்டாரத்துல பேசிக்கிறாங்களே சார். நான் ஒரு வக்கீல், என்கிட்ட வர கேசுகளை எடுத்து நடத்துறது என் தொழில் தர்மம். எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க தொழில் தர்மத்தை பத்தியும் தெரியும். ஆனா கேஸ் யாரு மேலங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கேஸ் தி ஹானரபிள் மினிஸ்டர் மிஸ்டர் மார்க்கண்டேயன் மேல. அவர் சித்ராங்கிற பொண்ணை ஏமாத்தி கெடுத்திருக்காரு, அதான் வழக்கு. போதுமா? அப்போ இந்த கேஸ் எடுத்து நடத்துறதா முடிவு பண்ணியாச்சா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்போ உங்க கணவருடைய எம்எல்ஏ பதவி போனா கூட கவலை இல்ல? என்ன பிளாக்மெயிலா சார்? என் வீட்டுக்காரு வசதியோடு உங்க கட்சிக்கு வந்தவர், பதவியில இருந்தா தான் காரு பங்களாங்கிற நிலைமை அவருக்கு இல்ல. ஆனா நீங்களும் அப்படி இல்ல பாருங்க, பதவி போன அடுத்த நிமிஷமே செல்லா காசு ஆயிடுவீங்க. காரு போயிடும், பங்களா போயிடும், அப்புறம் என்ன, நடுத்தருவுல தான் நிக்கணும். Yeah.
நாய நெல்லு, நாம அடிச்சுக்கிறதுல அர்த்தமே இல்ல. நாம ரெண்டு பேரும் ஒரே கட்சி. நாம மோதிக்கிட்டோம்னு வெளியே தெரிஞ்சா எதிர்கட்சிக்காரனுக்கு அல்வா லட்டு இல்ல லட்டு சாட்ட மாதிரி இருக்கும். அப்ப நீ என் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்க கூடாது. ஓகே தப்புதான், அதை விட்டுடு. இப்ப நடக்க வேண்டியதை சொல்றேன். உனக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தான். அது மட்டும் இல்ல, மாற போற மந்திரி சபை லிஸ்ட்ல நீ இருக்கிற. இதெல்லாம் நடக்கணும்னா உன் ஒய்ஃப் இந்த கேஸ் எடுத்துக்க கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வர்றேன், நான் வர்றேன். திலகா, தயவு செய்து நீ இந்த கேஸ்ல ஆஜராகாத. நமக்கு ஏன் பெரிய மனுஷங்க பொல்லாப்? பெரிய மனுஷங்கனா எல்லா அக்கிரமத்தையும் செய்யறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு பிறந்திருக்காங்களா? உங்க முன்னாடி என் கைய பிடிக்கிறான், இவனையெல்லாம் போய் பெரிய மனுஷனுக்கு. ஐயோ, அவங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவு வேணாலும் கீழே இறங்குவாங்க. அதனாலதான் சொல்றேன், நமக்கே வம்பு. அதுக்காக என் தொழிலுக்கு என்ன துரோகம் செய்ய சொல்றீங்களா? நெவர். இங்க பாரு, நான் அரசியல் அடி எடுத்து வச்சதே ஒரு அமைச்சராகணுங்கிற ஆசையில் தான். அந்த ஆசை நிறைவேறணும்னா இந்த மாதிரி பயன்களுடைய தயவு எனக்கு தேவைப்படுது. எனக்கு யார் தயவும் தேவையில்லைங்க. தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னால தண்டனை அடைஞ்சே தீரணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீதிய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக பெத்த தகப்பனையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவனா? அப்போ என்னையும் தூக்கி எறிஞ்சதா முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. கனவுல கூட நான் அப்படி நினைக்கல. தகப்பன் இல்லாம ஒரு பொண்ணு வாழலாம், ஆனா புருஷன் இல்லாம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? அப்படின்னா ஒண்ணு செய், இந்த கேஸ வாபஸ் வாங்கிடு. இது கேஸ் இல்லைங்க, ஒரு பொண்ணுடைய கண்ணீர், பரிதாபமான வாழ்க்கை. முடிவா என்னதான் சொல்றேன், இந்த கேஸ்ல இருந்து என்னால விலக முடியாது. அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதா சத்தியம் பண்ணிருக்கேன். எனக்கு நேரமாக நான் கோர்ட்டுக்கு போறேன். நில்லு, இப்ப நீ கோர்ட்டுக்கு போனா திரும்பி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. என் மனைவின்னு நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. புருஷனுக்கு அடங்கினவதான் பொண்டாட்டி. ஒரு பொண்ணு அடக்கமா இருக்கிறது வேற, அநியாயத்தை பார்த்துக்கிட்டு அடங்கி கிடக்கிறது வேற. என்னால அடங்கி கிடக்க முடியாது. வெரி குட். உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவளுக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது. கெட் அவுட். இது பாருங்க, தயவு செஞ்சு இதை வெளியே போ சொல்லாதீங்க. நமக்குள்ள கருத்துல தானே வேறுபாடு, மனசுல இல்லையே. ஏன் மனசுல வேறுபாடு ஏற்பட்டு போச்சு? நீயே போறியா இல்ல வாட்ச்மேன கூப்பிட்டு உட வெளிய தள்ள சொல்லட்டுமா? போயிடுறேங்க, நானே போயிடுறேன். இப்போ இந்த வீட்டை விட்டு என் மனசால போகலைங்க. நீங்க போ சொல்றீங்க, தாய் வீட்டுக்கு போற மாதிரி போறேன். மறுபடியும் எப்ப கூப்பிடுறீங்களோ வர காத்துட்டு இருக்கேன். சித்ரா, நான் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா எனக்கா வெயிட் பண்ண வேண்டாம். நீ சாப்பிட்டு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன விஷயம்? இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இதோ கோர்ட் வாரண்ட். கேசியை உல்டா பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்ப நீங்க உங்களை கூட்டிட்டு போலாம். உங்களை நான் கோர்ட்ல சந்திக்கிறேன். பயப்படாம போமா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த பக்கம் வந்த நீ? இந்த கேஸ், இந்த கோர்ட். ஒரு பொண்ணை கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாரு மந்திரி மார்க்கண்டேயன். பேரே மார்க்கண்டேயன். அந்த மார்க்கண்டேயனுக்கு வயசு என்றும் 16. இந்த மார்க்கண்டேயன் அப்படிதான், எந்த மந்திரி சபை வந்தாலும் சரி போனாலும் சரி இவன் மாத்திரம் மந்திரியாவே இருக்கான் பாத்தியா? அதனாலதான் கேசியை மாத்தி அந்த பொண்ணு சித்ராவை குற்றவாளி ஆக்கி அவன் மேல கேச போட்டாங்க. அந்த பொண்ணுக்காக வாதாட போறது யாரு தெரியுமா? யாரு? ஐயோ, எதுவுமே தெரியாம ஏயா கோட்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க? சிவாசில பாஸ் பண்ணதா இல்ல எழுதி பாஸ் பண்ணதா? எப்படியோ கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க. திலகவதி அம்மா, அந்த பொண்ணுக்கு நிச்சயமா நியாயம் கிடைச்சே தீரும். அது எப்படி முடியும்? அரசா வக்கீல் யாரு தெரியுமா இல்லையோ? ராமபத்ரன் சாணிக்க மாதிரி அந்த மந்திரி மார்க்கண்டேயன் தப்பே பண்ணலன்னு சொல்லி நிரூபிச்சு அந்த பொண்ணுதான் குற்றவாளினு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தா பாத்துக்கோ. அதான் நடக்காது. இந்த கதையில மார்க்கண்டேயன் யமன், திலகவதி அம்மா சிவன். அப்போ பார்வதி
ரொம்ப முக்கியம். நான் என்ன திருவிளையாடல் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எது பாயிண்ட் முக்கியமா அதை விட்டுருவீங்களே. நீங்க எல்லாம் பெட்டி கோசோட சரி, திலகவதி அம்மா எடுத்து வாதாட போறது ராமபத்திரனா இருந்தாலும் சரி லட்சுமி பத்திரனா இருந்தாலும் சரி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கிடுவாங்க திலகவதி அம்மா. என்ன பத்திரிக்கை சார், யாரு யாரு அக்குவேர் ஆணிவேர் ஆக்க போறாங்க? திலகவதி அம்மா அரசாங்க வைக்கிற ராமபத்திரனை. ஓஹோ ராமபத்திரனையா? ஆமா நெருங்கிட்டோம். இப்படி ஒரு பொண்ணு கோர்ட்டிலேயே கிடைக்க முடியும் தெரிஞ்சிருந்தா நான் அந்த கிராமத்துக்கு கால்நடையா போயிருக்க மாட்டேன். கால்நடைக்காவே பொண்ணு கொடுப்பான், மனுஷனா இருந்தா கிடைக்கும். இவன் நம்மள மாட்டு ஆஸ்பத்திரியாவே ஆக்கிட்டான். சர்ச்சு பின்னாடி உட்காந்துருக்கார. அட நீயா? உங்கள் மீது போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் பணத்துக்காக ஆசைப்பட்டு பல ஆண்களை மயக்கி விபச்சார சட்டத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும், அந்த இழுதொழுக்கு இடைஞ்சலாக இருந்த குழந்தையை நீங்களே கொன்றுவிட்டதாகவும் உங்கள் மீது இபிகோ 302 பிரிவின்படி குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீங்கள் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா, இல்லை மறுத்து வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? இது கோர்ட்டுமா? இங்க அழுது பிரயோஜனம் இல்ல. நீ குற்றவாளியா இல்லையா? இங்க என்ன பழியா சுமத்து வந்த கேவலமான வார்த்தைகளை மறுத்து இல்லைன்னு திருப்பி சொல்லக்கூடிய மனசு கூசுது. ஆச்சரியம்தான், காசுக்காக கண்டவனையும் கட்டிப்பிடிக்க கூசாத மனசு, பெத்த குழந்தையை கழுத்தில் எரிச்சு கொள்ள கூசாத மனசு இப்ப கூசுறது ரொம்ப ஆச்சரியம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராமபத்ரன், நீங்களும் ஒரு தாயின் வயிற்றில் இருந்து வந்தவர்தான் என்று நினைக்கிறேன். பெண் பாவம் சும்மா விடா சார். யுவர் ஆனர், பெற்ற பிள்ளையை பறிகொடுத்து விட்டு நிற்கும் இந்த பெண் மீது கொலைகாரி என்று ஒரு பட்டம். தன் கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக இரண்டு மிருகங்களுடன் போராடி கடைசியில் ஒரு காட்டு மிருகத்துடன் தோற்று போன இந்த அவலை மீது விபச்சாரி என்று ஒரு வழக்கு. இவங்களை குற்றவாளி சொல்றது நான் இல்ல, சட்டம். சட்டம் ஒரு இரும்பு ஸ்கேல் மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி அளக்கணும். எலாஸ்டிக் ரப்பர் மாதிரி இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி இழுக்கிற இழுவைக்கெல்லாம் வளைக்கூடாது சார். நோ பர்சனாலிட்டிஸ் ப்ளீஸ், proceed with the evidence. தர்மராஜா தர்மராஜா தர்மராஜா. நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல. யோ நீ இல்லனா சும்மா உட்கார வேண்டியதானயா? ஐயா அவரை தெரியுமா? இவர தெரியாதா? இவர் ஊர்ல இருந்து நானே ஓடி வந்தேன், அதனால தான் தலை இப்படி இருக்கா. நல்ல வேளை ஓடி வந்த, இல்லனா இது இருந்திருக்காது. உங்க பேரு? தர்மராஜா, கொடிமங்கலம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். அந்த சித்ராமா பத்தி உங்க பஞ்சாயத்துல என்ன முடிவு எடுத்தீங்க? குடும்ப பொண்ணா நடந்துக்கல, அதனால ஊர் பஞ்சாயத்துல விபச்சாரின்னு முடிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கும்படியா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். குடிமங்கலம் பஞ்சாயத்துல அந்த பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைச்சான். ஆமா. என்ன பண்ணீங்க? இனிமே அப்படி நடந்து கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனேன். அப்புறம் என்ன நடந்தது? சிட்டிக்கு வந்த பிறகு இவங்க திருந்தாம தொடர்ந்து விபச்சாரத்தில் ஏற்பட்டது எனக்கு தகவல் கிடைச்சது. ரெண்டு தடவை கூப்பிட்டு வான் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் தன் தொழிலுக்கு அந்த குழந்தை இடைஞ்சலா இருக்குன்னு அதை கொண்டுட்டு எங்கேயும் ஓடிட்டதா தகவல் கிடைச்சது. தேடி பார்த்தேன் கிடைக்கல. I say, that's all your honor. Any questions? Yes, your honor. ஒரு பொண்ண விபச்சாரின் ஊரே முடிவு பண்ணி உங்ககிட்ட ஒப்படைச்சா, ஏன் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்க? பாவம் பச்சை குழந்தையோட இருக்காங்களேன்னு பரிதாபப்பட்டு மன்னிச்சு அனுப்பிச்சிட்டேன். ஒரு இன்ஸ்பெக்டருங்கிற முறையில் அவங்க மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வர வேண்டியதா உங்க கடமையை தவிர மன்னிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு தெரியுமா? அது அது வந்து தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் சார் அவங்களை வெளியிட்டீங்க? பரிதாபப்பட்டு. நோ, அவளுக்கு இளமை அழகியும் கடவுள் வாரி கொடுத்திருக்கான்னு விட்டுட்டீங்க. அவளை வச்ச வியாபாரம் பண்ணலாங்கிற ஆசையில விட்டுட்டீங்க. அவ அழகுல மயங்கி விட்டுட்டீங்க. அந்த அழகு அனுபவிக்கணும்னு அன்னைக்கு ராத்திரி முயற்சி பண்ணப்போ அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததுனால அந்த பொண்ணு கண்ணு முன்னாலேயே அவ குழந்தை கழுத்தை நெரிச்சு கொன்னிருக்கீங்க. இப்ப கதையவே மாத்துறீங்க, அப்படித்தானே? நோ, இது முழு போய். அப்படி நான் அவ விபச்சாரின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் நான் அவளை வெளிவிட்ட? அது அது வந்து வேர்க்குதா? போய் சொன்னா அப்படித்தான் வேர்க்கும். தொடச்சுக்கிட்டு இமைக்கோ. மாட்டிக்கிட்டான் பாத்தியா, கண்ணுக்கு பாண்டியனை மடக்கிற மாதிரி மடக்கிட்டாங்க. ஆமா, கண்ணு யாரு பாண்டி யாரு? இழிஞ்சது போ. நீ தான் தமிழ்நாட்டுல இருக்க, எப்படா நாடு ஒருப்படும்? முதல்ல அதை மனப்பாடம் பண்ணுங்கடா. மாண்புமிகு அமைச்சர் மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன். இதுக்கு முன்னால இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? தினம் எத்தனை பேரை பாக்குறேன், உதவி பண்றேன், அவங்களெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சிருக்க முடியும்? ஒரு நாளைக்கு ஒன்னு ரெண்டுனா ஞாபகம் இருக்கும், பத்து பன்னெண்டுனா எப்படி மூஞ்சி ஞாபகம் இருக்கும்? கரெக்ட். நீயும் அப்படித்தானா? நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு நாள் இந்த பொண்ணு இறந்த குழந்தையோட உங்ககிட்ட வந்தாங்களா? ஞாபகம் வந்துருச்சு.
குழந்தைய வறுமையில கொண்டுட்டேன், போலீஸ் என்ன துரத்துது, என்ன காப்பாத்துங்கன்னு என் காலில் விழுந்தா. அடிப்பாவி, சிசுகத்தி பண்ணிட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். அப்படியா, நீங்க போலாம். ஒன் மினிட். நீங்க ஒரு அமைச்சர் தானே? என்ன சந்தேகமா இருக்குதா? இல்ல, உங்க வாக்குமூலப்படி பெத்த குழந்தை கொண்டுட்டதாக இந்த பொண்ணு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொலைகாரி உங்ககிட்ட அபயம்னு வந்திருக்கா. ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பதவியில் இருக்கிற நீங்க உடனே அவளை போலீஸ்ல ஒப்படைக்காம ஏன் சார் சும்மா வெளிய விட்டுட்டீங்க? அது மறப்போம் மன்னிப்போம்னு விட்டுட்டேன். ஐயோ, மனிதாபிமானம் உள்ள ஒரு பெரிய தலைவர் சொன்ன வார்த்தை அது, அத நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய புத்தர் மாதிரி பேசுறான். ஆமா புத்தர் யாரு? ஐயோ, உனக்கு விளக்கம் சொல்றதுக்குள்ள கோர்ட்டே முடிஞ்சு போல இருக்க. அது மட்டும் இல்ல, என்ன உடனே அனுப்பிட்டேன்னு சொன்னது போய் என்ன குழந்தை அடக்கம் பண்ண மந்திரியோட செக்யூரிட்டி தான் என் கூட வந்திருந்தாரு. யுவர் ஆனர், அதை நிரூபிக்க குழந்தையை அடக்கம் செய்த இருளப்பனை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த அம்மா. இந்த மாசம் 5ஆம் தேதி ஒரு குழந்தையை புதைக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு வந்திருந்தாங்களா? ஆமாங்க, வந்தாங்க. குழந்தை நான் தாங்க போச்சேன். அவங்க கூட வேற யாரெல்லாம் வந்திருந்தாங்க? முதல்ல மந்திரியோட ஆளு நமச்சிவாயம் வந்தாருங்க. குளியெல்லாம் வெட்ட சொல்லி பணம் கொடுத்துட்டு போனாருங்க. ரசீது கூட வாங்கிக்கலீங்க, என்கிட்ட தாங்க இருக்கு. அப்புறம் என்ன நடந்தது? அதோ நிக்கிறார் அந்த ஆளு, அந்த அம்மாவோட வந்து அடக்கம் பண்ணிட்டு போனாருங்க. யுவர் ஆனர், ஒருத்தி கொலைகாரி என தெரிந்தும் அவளை போலீஸ் தேடுகின்றனர் என்று அறிந்தும் போலீசுக்கு அனுப்ப வேண்டியவளை தன் வீட்டிற்குள்ளேயே அடைக்கலம் கொடுத்து விட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேண்டிய அவள் குழந்தையின் பிணத்தை தன் நாட்களை விட்டே புதைக்க சொல்லி இருக்கிறார் என்றால் இதற்கு என்ன அர்த்தம்? அன்பு காட்டுவது போல நடித்து இவளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவள் மறுத்திருக்கிறாள், போராடி இருக்கிறாள். ஆனால் கடைசியில் இவருடைய காம வெறிக்கு பலியாகிவிட்டார். மந்திரியின் ஆட்கள் தான் குழந்தையை புதைத்தார்கள் என்ற இந்த சாட்சி மூலமாக உண்மைகள் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டன. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தான் அந்த சுடுகாட்டோட ரெஜிஸ்டர் போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர் சொல்வது உண்மையானால் அந்த குழந்தையின் பெயரும் தாயின் பெயரும் அந்த தேதியில் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த தேதியில் 6 பிணங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் எல்லோருமே வயதான பெரிய மனிதர்கள். ஒரு குழந்தை கூட புதைக்கப்பட்டதாக அந்த ரெக்கார்டில் இல்லை. இதை பத்தி என்னப்பா சொல்ற? ஏன் முன்னாடி தாங்க எழுதுனாங்க, அது எப்படி இல்லாத பூச்சுன்னு தெரியலங்க. அது எப்படிங்க எழுதுறது இல்லாம போகும்? இவனுங்க கிட்ட கொஞ்சம் அசந்தா பிரதம மந்திரி ஓட்டையே ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவானுங்க. ஆமா, பிரதம மந்திரி யாரு? இங்க பெரிய கொலையே நடக்கும், அதுக்கப்புறம் ஏன் கேஸ் தான் இந்த கோர்ட்லயே நடக்கும். ஏங்க இன்னால் திடீர்னு ஓடிட்டாரு? என்ன அவன் கொலகாரன் ஆக்க விரும்பல, மகாத்மா காந்தி ஆக்க நினைச்சிருக்கான். ஓஹோ, ஆமா, காந்தினா யாரு? எங்க இவரையும் காணோம்? யரோன, குழந்தையே மயானத்துக்கு வரவில்லை என்கிற போது குழந்தையோட அமைச்சர் நாட்கள் எப்படி வந்திருக்க முடியும்? சோ சாட்சி பொய் ஆகிறது. அன்அடல்டரேட்டட் லைஸ். தீர்ப்பு நாளை ஒத்திவைக்கப்படுகிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு சாட்சியங்களின் சாட்சியத்தை வைத்து பார்க்கும் பொழுது சித்ரா உபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் அவரே தன் குழந்தையை கொலை செய்திருக்கிறார் என்பதும் புலனாகிறது. ஆகவே குற்றவாளிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பு கூறுகிறேன். விளையாடும் காசை கண்டால் வளையாத முண்டோ, ஏன் அந்த நீதி தெய்வம் இரு கண்ணை மூடிக்கொண்டாள்? ஏன் அந்த நீதி தெய்வம் இரு கண்ணை மூடிக்கொண்டாள்? அநியாயம் தன்னை கண்டு சகிக்காமல் போனதோ, அவள் கண்ணில் சிந்தும் ரத்தம் கருப்பாக ஆனதோ, அவள் கண்ணில் சிந்தும் ரத்தம் கருப்பாக ஆனதோ. மனிதர்களே, ஓ மனிதர்களே, 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 ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை? இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை? நீதிக்கு தண்டனை, இது என்ன சோதனை? இது என்ன சோதனை? நீதிக்கு தண்டனை. டிரைவர், வண்டியை நிறுத்துப்பா. வணக்கம்மா. வணக்கம். நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு வரேன். உன்னை பார்த்தா ஒரு பிச்சைக்காரனாவும் கண்ணுக்கு படல, சாதாரண பாடகனாவும் நினைக்க தோணல. பாரதியார் மாதிரி பாட்டாலேயே நாட்டை திருத்திரலான்னு பாடிக்கிட்டு திரியுறியா? என் பாட்டால நாடு திருந்ததோ இல்லையம்மா, என் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. வேதனையை சில பேர் அழுததும் தீர்த்துக்கிறான், நான் பாடி பாடி தீர்த்துக்கிறேன், அவ்வளவுதான்மா.
நினைச்சேன் உனக்கு பின்னாலே ஒரு சோகமான கதை இருக்கும்னு. அது கதை இல்லம்மா, என் லைஃப், மறக்க முடியாத என் வாழ்க்கை. என் மனைவி பேரு ஞானம், பேருக்கு ஏத்த மாதிரியே இசையில பெரிய ஞானி. பாட்டுக்காகத்தான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அப்பெல்லாம் என் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது, அவன் மேடையில பாடுறது கேட்டு வயிற்று நிரப்பிக்கிறது. ஒரு நாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பாடணும்னு ஒரு பெரிய மனுஷன் வந்து கூட்டிட்டு போனான். அன்னைக்கு போனவதாமா என் ஞானம் திருப்பி வரவே இல்லை. பாட கூட்டிட்டு போன படுபாவி அவ பாட்டை ரசிக்கலம்மா, அவளை ரசிச்சிருக்கான். என் ஞானம் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டாம்மா. நீ அந்த படுபாவிய சும்மாவா விட்ட? யாருன்னு சொல்லு, அவனை கோர்ட்ல நிறுத்தி தூக்குல ஏத்துறேன். கோர்ட்ல என்னமா நிறுத்துறது? நான் நினைச்சிருந்தா என் கையாலேயே அவன் கழுத்து நடிச்சு கொண்டு என் பழியை தீர்த்திருப்பேன். ஆனா அவனை கொன்னுட்டா. ஒரு நல்ல லட்சியத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு விதவை ஆயிடுவாள் என்று அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். You are great. You are really great. நீ உயிர் பிச்சை கொடுத்த அந்த பெரிய மனுஷன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏ தேவதாஸ். மிஸ்டர் இளங்கோ, கடுங்காவல் தண்டனைனா பல விஷயங்களுக்காக ரெமிஷன் கொடுத்து தண்டனை நாள் குறையும். வழக்கமான ரெமிஷன் வருஷத்துக்கு 60 நாள். அது இல்லாம நீங்க அடிக்கடி ரத்த தானம் பண்ணதுக்காகவும் உங்க நன்னடத்தைக்காகவும் உங்க தண்டனை நாள் குறைக்கப்பட்டு இன்னைக்கு உங்களை விடுதலை பண்றோம். என்னையா வரவேற்க யாரையும் காணுமே? வெளிநாடு போய் ஒரு வாரம் தானே ஆகுது, அதுக்குள்ள மந்திரி பதவியில இருந்து தூக்கிட்டங்களா? இப்ப என்ன செய்யறது? துண்டு தூக்கி தலையில போடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், உங்களை பார்க்க வந்தவங்க அங்க ஓடி போயிட்டாங்க சார். என்னையாவது கூட்டம்? டெல்லியில இருந்து யாராவது மந்திரி வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு அழகி வந்திருக்காங்க, அதுக்கு தான் இந்த கூட்டம். Thank you very much. Thank you. Yes, yes. Yes, thank you. Please. யோ, உண்மையிலே அழகிதையா, வா போய் பார்த்து வரலாம். பொண்ணுன்னா ஏன் இப்படி அழகிறீங்க? மந்திரியா லட்சணமா நடந்துக்குங்க. யோ, நான் அவளை எப்படியாவது மீட் பண்ணும், நீ அவளை ஃபாலோ பண்ணு, நேர வீட்டுக்கு போ. என் பேரை சொல்லி நீ நைட்டே பிக்ஸ் பண்ணு. என்னங்க இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க, அதுக்கு அவ ஒத்துக்குருவாளா? என் பேரை சொன்னா ஒத்துக்க மாட்டாளா? போ. அடேங்கப்பங்கப்பங்கப்பங்கப்பா, இது என்ன வீடா இல்ல அரமனையா? இவ்வளவு பெருசா இருக்கு. ஏமா, ராணியம்மா மேல போயிட்டாங்களா? கையடியா, யாருமா நீ? நான் தான் மந்திரி மார்க்கண்டையனோட பிஏ. நீங்க? நான் எங்க ராணிம்மாவோட பிஏ. பிஏ பிஏ அப்படி ரெண்டையும் கூட்டுங்க. பிஏ பிஏ பாப்பா. அப்ப ரெடி பண்ணிடலாமா? என்ன மேம் ஒரு மாதிரியா பேசுற? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஏன் ஏன் இப்படி அலையிற? அது இல்லம்மா, என் பொண்டாட்டி இருக்காளே, சுத்த பட்டிக்காடு, டீசண்டே கிடையாது. என் முகத்துல அழுக்கிருந்தா கூட தொடப்பத்தாலேயே பெருக்கி எடுக்கிறா. அதனால உங்களை மாதிரி டீசனா இருந்த பொம்பளைய பார்த்தா தான் எனக்கு ஒரு இது வந்துடும். ரீட்டா. யாரது? அங்க பாரு, தலகாணிக்கு உர போட்டது மாதிரி இருக்க. எஸ் மேம், வாட் யூ வாண்ட்? அடடடே, நீ இந்த ரீட்டாவா? முதல்ல தெரிஞ்சிருந்தா அதிட்ட போய் தொங்கிருக்க மாட்டேனே. டீட்டா, வா டாட்டா போலாம். ஐயோ, என்ன நட்சத்திரமா தெரியுது! ஏப்பா, ஐயோ இருட்டா தெரியுது! ஐயோ 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 ஐயோ. என்னையா இது, தலை தெரிக்க ஓடியாரு? என் தலை தப்பிச்சதே பெரிய காரியம்ங்க. சரி, என் சிந்துஜாவை பாத்தியா? சிந்துஜாவா? அவங்க பியவே பார்க்க முடியல. அப்பப்பா, என்ன ஆட போறோம்? சிந்துஜா காலையில மூஞ்சி கழுவுறது பண்ணிரலையா, குளிக்கிறது கழுதப்பாலையா? அப்படியா? கிளியோ பாட்ற பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க நேர்லயே வந்துட்டாங்க போல் இருக்கு. அந்த கிளியோ பாட்ராட்ட இந்த சீசரை பத்தி சொன்னியா? சீசரை பத்தி சொல்லலாம்னு தான் வாய் எடுத்தேன். கண்ணத்தை பாத்தீங்களா? என்ன அது? அங்க ரீட்டான்னு ஒருத்தி இருக்கா, சும்மா மத மதன் இருப்பா, கராத்தே கும்பலா கத்து வச்சிருக்கா. உங்களுக்கு ஒண்ணு சொல்ற, அந்த வம்புலாம் வேணாம், அவளை மறந்துருங்க. நமச்சி, என்ன பத்தி உனக்கு தெரியும்? தானே வந்து மடியில விடுகிற பலாப்பழத்தை விட எட்டாவது உயரத்துல இருக்கிற இறந்த பழத்தை சாப்பிடறதுதான் என் டேஸ்ட். அதுலயும் நீ சொல்றது மல்கோவா மாம்பழம், இந்த மார்க்கண்டைய அது ருசிக்காம விட மாட்டான். நாளைக்கு போய் நானே அவளை பாக்குறேன்.
வா உட்கார். உனக்கு தெரியாத பொண்ணு பரவாயில்ல. மரியாதையா போய் மந்திரி மார்க்கண்டே வந்திருக்கேன்னு சொல்லி உங்க அம்மா வர சொல்லு. சாரி சார், எங்க ராணிமா மீட் பண்ணனும்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணனும். அது மட்டும் இல்ல, இன்னும் எங்க ராணிமா எந்திரிக்கவே இல்ல. போய் எழுப்பி கூட்டி வா. சரி சரி, நான் வெயிட் பண்றேன், உங்க அம்மா எழுப்பி கூட்டி வா. நான் இதுக்கு போத மிலிட்டரியில இருந்தேங்க. உங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஐசி வணக்கம் மேடம். இந்த ஊர்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் டிரஸ் பண்ணுவாங்க. இந்த வேஷ்டி சட்ட ஃபன்னி லுக்கிங். என் தோட்டக்கார முனுசாமிக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல மேடம். நான் எப்படி? நாட் பேட். முனுசாமியை விட கொஞ்சம் பெட்டர். நான் இல்ல அவரு. மேடம் நான் வந்தது. மேடம் டெல்லியில இருந்து போன். ஹலோ, ஓ மினிஸ்டர் ஜி, நமஸ்தே நமஸ்தே. மே சிந்துஜா பாத் கரே ஹூ. ஆப் கேசே ஹை? எங்க எடுத்தோன்னு டெல்லிங்கிறாங்க, இருக்கலாமா ஓடிடலாமா? சுமாரியா. ஓ கல் மஜி டெல்லி சே ஆனா ஹை சோச்சுங்க. ஓ ஆப் யாரே? அச்சி பாத் ஹை, அச்சி பாத் ஹை. மே ஆப்கே லிய இன்டிசார் கருங்கே. ஆ யெஸ் நீங்க மிஸ்டர் மிஸ்டர் என்ன சொன்னீங்க? நான் வந்து மந்திரி. எஸ் லண்டன்ல இருந்து போன். யா வாட், தேர்ஸ் எ ஸ்ட்ரைக் ஆன் இன் லண்டன் ஹார்பர். நோ நோ, திஸ் இஸ் டூ பேட். இஃப் திஸ் கண்டினியூஸ் வில் பி லூசிங் அரௌண்ட் 3 க்ரோஸ். எஸ் டு ஒன் திங், மீட் தி ஃபாரின் மினிஸ்டர் செக்ரட்டரி மிஸ்டர் ஜான் ரிச்சர்ட்சன். யா ஹில் டு தி நீட்ஃபுல். தேங்க் யூ. எஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? நான் ஒரு மந்திரி, பேர் மார்க்கண்டேயன். ஓ always 16 என்றும் 16 னு சொல்வாங்களே, அந்த மார்க்கண்டேனா நீங்க? ஆமா, ஐயோ பாக்குற பொம்பளைங்க எல்லாம் அப்படி தான் சொல்வாங்க. நீங்களும் அப்படி சொல்லி விட்டீங்க மேடம். மேடம் மேடம் எஸ் நம்ம சீசர காணோம் மேடம். வீடெல்லாம் தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கலமா. வாட், சீசர காணோமா? நீங்க வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ டோன்ட் நோ, சீசர் இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன், நான் எப்படி தூங்குவேன்? ஐ வாண்ட் மை சீசர் பேக். கெட் அவுட், கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், கெட் அவுட். ஐயோ அம்மா மூட் அவுட் ஆயிடுச்சே, இப்ப என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அந்த சீசர் யாருன்னு சொன்னா? சீசர் யாரா? ஹிஸ் மை லைஃப், ஹிஸ் மை லவ். சீசர் இல்லாம நான் எப்படி? ஓ மை காட், அவர் அடையாளம் ஏதாவது சொன்னா இமிடியேட்டா கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். போட்டோ ஏதாவது இருக்கா? இதோ இதோ இருக்குங்க போட்டோ. தேங்க் யூ. நாயா? ஐயோ, எங்க சீசர் நாய்னா எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துரும், அப்புறம் நீங்க வந்து வேலை எல்லாம் கெட்டு போயிடும். சாரி மேடம், இன்னைக்கு சீசர் சார கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை. அவரை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. நான் வர்றேன். நீங்க எல்லாம் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த சீசரை இங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்தே ஆகணும். எஸ் சார், அந்த சீசர் எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, அந்த சமூக விரோதி உங்க காலடியில் விழ வைக்கிறேன். சீசருங்கிறது சமூக விரோதி இல்லையா? சிந்துஜாவோட பொமேரேனியன் டாக். நாய்க்குட்டியா? யோ, சீசர நாய்க்குட்டின்னு கேவலமா பேசின, உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போட்டுடுவேன். யோ, இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த சீசர் இங்க வந்தாகணும். எஸ் சார். இந்தாங்க மேடம் உங்க சீசர். ஓ சீசர், ஓ டார்லிங் சீசர் டார்லிங். ஓ தேங்க் யூ, தேங்க் யூ. மாண்புமிகு மார்க்கண்டேன். ஓ மிஸ்டர் மாண்புமிகு, காலையில இருந்து ஐயா சட்டசபைக்கும் போகல, ஆபீஸுக்கும் போகல, ஏன் பச்சை தண்ணி கூட குடிக்கல? இந்த நாட்டுல உள்ள எல்லா போலீஸுக்கும் உத்தரவு போட்டாரு, அவங்களாலேயே பிடிக்க முடியல. ஐயா தெருத்துருவா நாய் மாதிரி அலைஞ்சு இதை பிடிச்சிட்டு வந்தாரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு போய் என்னமா பெரிய நன்றி, இது என் கடமை. அது மட்டும் இல்ல, ஐயா வெல்வெட் துணி வச்சு அதுல பூ வச்சு சீசர் உடம்பு நோக்க கூடாதுங்கிறதுக்காக அவரே அப்படியே தூக்கிட்டு வந்தாரு. What a lovely idea. Please sit down. மந்திரிங்கறத மறந்துட்டேன். I like your duty conscious. மிஸ்டர் மாண்புமிகு என்ன சாப்பிடுறீங்க? ஆப்பிள் ஜூஸ், காபி, டீ? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்படி கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த இளமையை அழகைய வச்சுக்கிட்டு ஏன் தனியா வாழ்க்கை நடத்துறீங்க? யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்கும், உதவியா இருக்கும்.
நான் அதை பத்தி தான் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க நாட்டுல எங்க ராணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை கோடி சுவரங்க கியூல தவறுனாங்க தெரியுமா? பட் ஐ லைக் தமிழ், எனக்கு தமிழ், தமிழ் பண்பாடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ ஒரு தமிழின கல்யாணம் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆயிடலாம் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எதிர்பார்க்கிற குவாலிபிகேஷன் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? நோ நாட் அட் ஆல். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஃபேரா இருக்கீங்க, மந்திரியா வேற இருக்கீங்க, பட் ஒரு சின்ன பிளாக் மார்க். என்னங்க அது? என்ன இருந்தாலும் நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் இல்லையா? உங்க மனைவி இருந்தோம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய லிட்டிகேஷன்ஸ் வரும். அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க சரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த கழுதை இன்னைக்கு டைவர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வரட்டேன். அத செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். மரியாதையா இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்துரு. குடும்பத்தை அடிச்சுட்டு என்ன கொண்டு போட்டா சரி, இதுல நான் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. போட மாட்டியா? வெரி குட், வெரி குட். அப்போ நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுல கையெழுத்து போட மாட்டேன், அப்படித்தானே? நீங்க யாரு வேணாலும் கட்டிக்கோங்க, எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அத்தனை பேருக்கும் நான் ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போயிடுறேங்க. ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்கா, உன்னை விட அழகா. இன்னொரு வேலைக்காரி தேவையில்லை. இந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இதுக்கு விலை ஒரு பங்களா 5 லட்சம். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இந்த தாலியை என்னால வைக்க முடியாதுங்க. பெரிய தாலி? ஆமா, நான் தானே கட்டினேன், நானே எடுத்துக்கிறேன். வேண்டாங்க, வேண்டாம், நானே கையெழுத்து போட்டேன். ஹலோ ராணியம்மா, குட் நியூஸ், குட் நியூஸ். இதோ விடுதலை பத்திரம், என் வைஃப் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். குட், வெரி குட். சில அரசியல்வாதிங்க அத சேர இத சேரன்னு சொல்லுவாங்க, நான் செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்னதை கரெக்டா செஞ்சிட்டீங்க. ஐயோ, இது என் லைஃப் ஆச்சே, செய்யாம விடுவேனா? ராணியம்மா, கல்யாணத்தை போச்சுக்கிட்டா எனக்காக உங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சோ என்ன சிந்து ஜானே கூப்பிடுறேன். ஓ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. யா சிந்து ஜா ஹியர். டாமட், இடியட், நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பாஸ்ட். என்ன சிந்து, போன்ல யாரு? யாரோ ஒரு பொறுக்கி பையன். பொறாம நான் உங்களோட பழகுனா பாம் வச்சிடுவேன். பாம்? குண்டா? யார் அது? உங்க நாட்டுல என் லைஃபுக்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காது போல இருக்கு. சிந்து, அப்படி சொல்லாத. என் நாட்டுல உன் லைஃபுக்கு தான் செக்யூரிட்டி. ஏன்னா உன் உயிர் என் உயிர் மாதிரி. இப்பவே ஒரு பாடி கார்டு மாதிரி 24 மணி நேரமும் உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு நல்ல செக்யூரிட்டி அனுப்புறேன். தேங்க் யூ மிஸ்டர் மார்கன். உங்களை தான் நீங்க என்ன ஷார்ட்டா சிந்துன்னு கூப்பிடுங்க, அதே மாதிரி நான் உங்களை மிஸ்டர் மார்கன். தேங்க் யூ. அனுப்புறது அனுப்புறீங்க, ஒரு நல்ல ஆளை பார்த்து அனுப்புறேன். ஓ, போலீஸ் ஆபீசர் லிஸ்டே அனுப்புறேன். அதுல உனக்கு யார பிடிக்குதோ டிக் பண்ணு, அடுத்த நிமிஷம் அவங்க இருப்பான். நான் வரேன். அம்மா, சிந்துஜா இருக்காங்களா? யார் மேனி? கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம எங்க ராணிமா பேர பேசி கூப்பிடுற? அது வந்து மினிஸ்டர் மார்கண்டே அனுப்புறாரு. லலே, எஸ் மேடம். நம்ம சீசர் எந்த நாய பாத்து இப்படி கொலைக்குது? மந்திரி உங்களுக்காக ஒரு செக்யூரிட்டி அமைச்சிருக்காரு, அத பார்த்து கொலைக்குது. ஓ, ஐ சீ. வணக்கம்மா. அம்மாவா? சாரி, வணக்கம் மேடம். மேடம், நீங்க எப்படி கூப்பிடுன்னு சொல்லுங்க, கூப்பிடுறேன். இது கூட தெரியாம எப்படியா இன்ஸ்பெக்டர் ஆனே? ராணி மாரி கூப்பிடு. சரிங்க. உன் பேர் என்ன மேம்? சந்திரகாந்த். சந்திரகாந்த், குட். நீ என்ன வேலை செய்வ? நீங்க என்ன செய்யணும் சொல்றீங்களோ செய்றேன். காலையில இந்த வீட்டை எல்லாத்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி இந்த வெளியே போடுவாங்களே டெக்கரேஷன் பண்ணி, என்ன நிலையாது?
கோலம், தட்ஸ் ரைட், கோலம். அது நல்ல பெருசா பெருசா போடணும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் எல்லாருக்கும் சூடா காஃபி, எனக்கு மட்டும் ஹார்லிக்ஸ். அதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் என் கூதவே பாடிகார்ட் மாதிரி. இந்த ஊர்ல அதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, வாட்ஸ் தட்? அடியாள். தட்ஸ் ரைட், அடியாள். அடியாளா இருக்கணும். ஓகே, முதல்ல நீ என்ன பண்ற மேம், என் ஷூ எல்லாம் எடுத்து கிளீனா பாலிஷ் போட்டு வைக்கிறேன். ஓகே ராணிமா, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். சோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? மந்திரி அனுப்புனாரு. மந்திரி சொன்னா எங்க வேணாலும் போவீங்க, இதான் நீங்க வேலை பார்க்கற லட்சணமா? மந்திரிய காக்க பிடிச்சா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த பாரு மேம், இங்க வந்தா நான் என்ன சொன்னாலும் செய்யணும். ஓகே, அதுக்கு இல்ல ராணிமா, இந்த வேலையெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. மிஸ்டர் மார்க்கண்டனுக்கு போன் பண்ணிருந்தால் நமக்கு ஒசு வராது, ப்ளீஸ் கெட் அவுட். மேடம், கெட் அவுட். மேடம், யோ, அம்மா என்ன சொல்லிட்டாங்கல்ல பாயா. லிலிமா, 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 மந்திரிக்கு போன் பண்ணி தயவு செய்து என் பொழப்பல மண்ணவாரி போடாதீங்க. பின்ன என்னையா, இதே உங்க மந்திரியா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா? ஷூவுக்கு பாலிஷ் மட்டும் போட்டிருக்க மாட்டாரியா, ஷூவ தலைமையில வச்சுக்கிட்டு வந்திருப்பாரு. என்ன, எங்க ராணி அம்மா சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செய்யறியா? செய்யறேன். என்னமா அது, மிரட்டா கையெழுத்து போடுறதா? முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க வர வேண்டியதானே, இல்லனா எனக்கு ஒரு போன் பண்ணி கேட்டுதரமா? கையெழுத்து போடலனா நம்ம குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டாருப்பா. மந்திரி என்ன பெரிய இவன் ஆயிட்டானோ, நான் இல்லாம மந்திரி ஆயிட்டானோ, பாத்துறேன் நானா அவன.
ஜாகம் கொட்ட வேண்டும், பூவை அள்ளி அள்ளி மாலை கட்ட வேண்டும், கால நேரம் கூட வேண்டும் காதலா, மாலை கட்டும் முன்பு என்ன காதலா, கால நேரம் கூட வேண்டும் காதலா, மாலை கட்டும் முன்பு என்ன காதலா. நீ ஆடும்போது எனக்கு இந்த உலகமே ஆடுச்சு, இனிமே கல்யாணத்தை தள்ளி போடாத, என்னால தாங்க முடியாது, சீக்கிரமா கல்யாண தேதியை சொல்லிடு. கல்யாண தேதியை நான் சொல்றேன். சாதாரண இவனை எம்எல்ஏ வாக்குறதுக்கு செத்து போன ஜனங்களை எல்லாம் உயிராக்கி லாரி லாரியா ஓட்டு போட வச்சவன். சாதாரண எம்எல்ஏவா இருந்த இவனுக்கு ஏன் பொண்ணு கொடுத்து கௌரவத்தை ஒசத்தி மந்திரி ஆக்கின மந்திரவாதி. இவனுக்கு நான் மாமண்டி மைனா. இங்க பாரு, உன் பொண்ணு என் பொண்டாட்டி இல்ல, இனிமே இவதான். உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பொண்டாட்டி வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்க வேண்டியவனே நான் தாண்டா. நான் நினைச்சா நீ என் பேர்ல பிராமியா சொத்து எழுதி வச்சிருக்கிறியே, அத்தனை க்ளோஸ். என் மகளை விட்டுட்டு இந்த சிறுக்கிக்கு தாலி கட்டல, நீ க்ளோஸ். ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. செல்வக்களஞ்சியமே செல்வக்க
என்ன சிந்து வண்டியை நிறுத்திட்ட? ஒண்ணு இல்ல. வண்டி எடப்பா. அனேமா வெளியே போறீங்களே, நானும் உங்க கூட வரவேணாமா? சேவல் இன்னைக்கு நானே போயிட்டு வரேன். ஐயோ உங்களை தனியா போட்டு அப்புறம் மந்திரி என்ன கோச்சுக்கார், நானும் கூட வரேன். ஷட் அப், நான் சொல்ற வேலையை செய்டா. நாயே என்னடா முறைக்கிற லலே, அந்த அழுக்கு துணியெல்லாம் கொண்டாந்து இவகிட்ட போடு. நான் திரும்பி வரத்துக்குள்ள எல்லாம் வாஷ் பண்ணி அயன் பண்ணி ரெடியா வைக்கணும். இவளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சித்திர வணக்கம். நீ என்னமா இங்க வந்துட்டேன்? நான் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல, இனிமே இந்த வேஷமும் தேவையில்ல. என்னம்மா இப்படி சொல்ற? கிணத்தை தாண்ட முயற்சி பண்ணிருக்கவே கூடாது. நாம தாண்ட ஆரம்பிச்சிட்டோம், இப்ப பாதி கிணத்துலயே மாட்டிக்கிறது. அம்மா உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் ஜெயில அவரை போய் பார்க்காம இருந்தேன். ஆனா அவர் விடுதலை ஆகி என்ன பார்க்க வந்துட்டாரு. அதுவும் நான் மந்திரியோட கார்ல போயிட்டு இருக்கும் போது கட்டின புருஷனை கண்ணுக்கு எதிராக பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சு அவர் மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கும். நாங்க வாழ்ந்த வாழ்க்கையும் இப்ப அவர் நடுத்தரவு நினைக்கிற நிலைமையும். வேண்டாமா, எனக்கு நீதியும் வேண்டாம் தண்டனையும் வேண்டாம். அவர் வந்துட்டாரு, நான் அவருடைய போயிடுறேன். கடுமையான சூறாவளி காத்து அடிக்கும் போது கையில இருக்கிற அகல் விளக்கு அணையாம பாத்துக்கிறதுதான் புத்திசாலித்தனம். அதே போல கொடுமை எதிர்த்து போராடும் போது அதுல உன் வாழ்க்கைங்கிற விளக்கும் அணைஞ்சிடக்கூடாது. அதுவும் எனக்கு தெரியும், உன் வீட்டுக்கார் படிக்காதவர் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்குவார். நமக்கு மட்டும் நீதி கிடைக்கட்டும். அடுத்த நிமிஷமே அவரை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறேன். சித்ரா முழிக்கிறேன்னு ஆனா முன்ன மாதிரி கோலையா வரல, பத்திர காலியா வந்திருக்கேன். மரியாதையா எங்கிறது போயிடு இல்ல மூளை செதறிடும். என்னம்மா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டா அவரை உயிரோட விட்டுட்டீங்களே. படுபாவி மந்திரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா, நமக்கு அது என்ன ஆகும்? இல்ல சார், இங்க பாருக்கற அவர் எங்க போறேன் எங்க வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறாரு. சரி பேப்பர் ஏதாவது வச்சிருக்கேன், உள்ள வாங்க தரேன். வேணா இருக்கையா? இருக்கு, கொடு. ஐயா நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கும் சிட்டக்காங் சிந்துஜா வேறு யாரும் அல்ல, உங்களால் கெடுக்கப்பட்ட ஜெயிலுக்கு அனுப்பிய கொடிமங்கலம் சித்ராதான். நம்மை பழிவாங்கத்தான் இந்த பெயரில் வந்திருக்கிறார், ஜாக்கிரதை. ஐயா வந்தவன இதை குடு, மரம் தொலைச்சிடாத, இதுக்குள்ள நானும் தேடி பாக்குறேன். சார் காலையில ஒரு பொண்ணு மகாபலிபுரத்துல இருந்து ஐயா கிட்ட வேலை கேட்டு வந்துச்சு. இதையெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா அநேகமா மகாபலிபுரத்து கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கணும். குட் மார்னிங் சார். என்னைய பதறி போய் ஓடி வர, தப்பு ஏதாவது பண்ணிட்டியா? சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம் பேசலாம். சார் நீங்க எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கீங்களா? சரிங்க. என்னையா விஷயம்? பெரிய மோசடி நடந்து போச்சு சார். எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி சார்? என்ன என்ன அவ்வளவு பெரிய ஏமாடி நினைச்சிட்டியா? இப்ப என்ன செய்ய போறீங்க? சொல்றேன்.
என்னை ஏமாத்துறவங்களையும் எனக்கு துரோகம் பண்றவங்களையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஏண்டா நாய, உன்னை காவலுக்கு வச்சா என் சிந்துஜா கைய பிடிக்கிறியா? அது மட்டும் இல்ல மிஸ்டர் மார்கன், உங்க குடுமையே இவன் கையில தான் இருக்கான். இவன் நினைச்சானா உங்க சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லி உங்களை கூண்டுல ஏத்திடுவான். சார், இந்த மோசக்காரி யார் தெரியுமா சார்? What is this, Mr. Morgan? இதுக்கு போய் மர்டர் பண்ணிட்டீங்களே, மன்னிச்சு வார்ன் பண்ணி அனுப்பிருக்கலாமே. எனக்காக ரெண்டு கொலையா? ரெண்டு கொலை என்ன, உனக்காக 2000 கொலை கூட பண்ணுவேன். ஏன், நம்ம காதலுக்கு இடைஞ்சலா அந்த கடவுளே வந்தாலும் சரி, ஏன் இந்த நாட்டு பெரிய தலைவனா இருந்தாலும் சரி, உயிரோட விட மாட்டேன், சுட்டு பொசிக்கிடுவேன். What a lucky girl I am. Amma, in the dead body enna panna poringa? Sir. இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்த் உங்களை பாக்குறதுக்காக வந்தார். நீங்க இல்லைன்னு சொன்னதும் இந்த லெட்டர் கொடுத்துருப்பார். அந்த துரோகியோட லெட்டரை பார்க்க நான் விரும்பல. கேர் ஆஃப். அம்மா, ஐயாவுக்கு நல்லா ஊத்து. ஏ சார், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, அது உண்மையா? என்னையா அது? அம்மா, அகில உலக சுந்தரி கொஞ்சம் உள்ள போ, நான் கூப்பிட்டு போகுது வா. அந்த சந்திரகாந்த க்ளோஸ் பண்ணிட்டீங்களாமே. பின்ன என்னையா, என் ஆசை தோட்டத்துக்கு அவனை வேலையா வச்சேன், வேலையே பயிரை சாப்பிட்டா சும்மா விடுவனா? எனக்கு என்ன பயமா இருக்குங்க, ஒரு பொண்ணுக்காக இப்படி அடுக்கடுக்காக கொலை பண்ணிட்டு போறது. அவளுக்காக நான் எதையும் செய்வேன். செய்யுங்க செய்யுங்க, நான் கொஞ்சம் இப்ப ஊத்திக்கட்டுமா? இடிய, செய்யறதும் செஞ்சுட்டு இங்க வந்து மன்னிப்பு லெட்டர் கொடுத்துட்டு போறான். அப்படியா? ஆ, அங்க கிடக்குது பார். ஆமா, கவர்ல வச்சிட்டு போயிருக்கான். ஒரு கிளாஸ் போட்டா இப்படி தள்ளுது. என் நமச்சி, ஐயா, இந்த முள்ள அதான் முக்கியமா? இன்னும் கொஞ்சம் போடு. போடுற. எங்க போயிருவேன் இத வந்துட்டேன். எங்க போற, எங்க போனாலும் விட மாட்டேன். எங்க போற, எங்க போனாலும் விட மாட்டேன். டாய்லெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா? விடுவேன், இத வந்துட்டேன். எந்த கை, சோறு சாப்பிடுற கையே? ஏதோ ஒரு கை எடுத்தா போதும். அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்க, அதுல என்னதான் இருக்கான் படி? எல்லாம் தேஞ்சு போயிருக்கு, படிக்கிறேன். ஐயா, நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கும் சிந்துஜாவை கெடுத்து விட்டேன். ஜாக்கிரதை. ஐயோ, பாத்தீங்களா, அவளை கெடுத்ததும் இல்லாம உங்களை ஜாக்கிரதை சொல்லியிருக்கா, என்ன தைரியம்? அதுக்குத்தான் விட்டேன் அவன் நெஞ்சல குண்டு. ஐயா, எங்க போறீங்க? அதுக்கு ஃபுல்லா ஏத்திக்கிட்டு இதே முள்ள போய் சிந்துஜா பாத்துட்டு வர்றேன். கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றா. இன்னைக்கு போய் ஒரு முடிவோட வர்றேன். போங்க போங்க போங்க.
யாரு யாரது? சிந்து ஜாயங்க மேல தூங்குறாங்க. நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். யாருன்னு அடையாளம் தெரியுதா? என் பேர் இளங்கோ, நான் ஒரு டாக்டர். எனக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்தார், அவ பேரு சித்ரா. அவளை தெய்வமா நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு மனுஷத்தன்மையே இல்லைங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கட்டினவ என்னைக்கு ஜெயிலுக்கு போவான்னு காத்துக்கிட்டு இருந்தியா? எட்டடுக்கு மாளிகை, பட்டு மெத்த, படாடோபம், அதுக்காக ஒரு மந்திரியோட உறவு, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இப்ப நான் உன்னை பார்க்க வந்தது எனக்கு ஏன் துரோகம் பண்ணன்னு உன்கிட்ட நியாயம் கேட்கறதுக்கு இல்ல. உன் இஷ்டப்படி நீ யாரோட வேணாலும் வாழ்ந்துக்க, ஆனா நான் கட்டுன தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ எப்படி வேணாலும் நடந்துக்க. இப்போ நீயா கொடுக்கறியா இல்ல நானா எடுத்துக்கிட்டுமா? ஓஹோ, அதுக்கு அவசியமே இல்ல போல இருக்க. நான் உயிரோட இருக்கும் போதே அறுத்துறிஞ்சிட்டியா? இந்த தாலிக்காக தான் நான் இந்த நாடகத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் நான் இந்த வேஷத்தையே போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நடிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லாவே நடிக்கிறேன். ஆமா, என்ன ஜெயில தானே போட்டாங்க? சாகடிச்சு சுடுகாட்டுல வச்சு எரிச்சு இல்லையா? இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நீ வந்து என்ன ஜெயில பாத்திருப்பியா? இப்படி சொல்லாலேயே என்ன கொல்றதை விட என் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுடுங்க. ஏன் கொலகாரன்னு எனக்கு தண்டனை கொடுத்தாங்களே, அத உண்மையா கேட்டு சொல்றீங்க? உன்னை தொட்டாலே பாவண்டி. ஆமாங்க, நான் செஞ்சதெல்லாம் பாவம்தா. கட்டின புருஷனை கொலகாரன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமும் நான் நடமாடிட்டு இருந்தனே, அது பாவம். என்ன விபச்சாரி, என்ன பட்டம் கட்டி ஊரை விட்டு விரட்டி போலீஸ்ல ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் நான் இந்த உலகத்துல இருக்கேனே, அது பாவம். என் கண்ணு முன்னாடியே என் குழந்தை கழுத்தை நெரிச்சு கொண்டாங்களே, அந்த குடம்பைய பார்த்ததுக்கு அப்புறமா நான் இன்னும் உயிரோட இருக்கேனே, அது பாவம். இதுக்கெல்லாம் நீதி கேட்க போன இடத்துல ஒரு மிருக என் மாடத்தை பறிச்சிருச்சு, அதுக்கப்புறமா இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேனே, அது பாவம். இத்தனை பாவங்களை செஞ்சதா இந்த தாலியை கழட்டி போட்டு அந்த பாவத்தையும் செய்ய சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னங்க நியாயமா கோர்ட்டுக்கு போய் நீதி கேட்டோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் போட்டதுதான் இந்த வேஷம். ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து பார்க்கணும்னு என் மனசு எவ்வளவு துடிக்கும் தெரியுமா? ஆனா நான் வந்து உங்களை பார்த்து அது யாராவது பார்த்து வேஷம் கலைஞ்சிருச்சுன்னா இப்ப எல்லாம் பாலா போயிடணும். திலகமா என் கைய கட்டி போட்டுட்டாங்க, என்ன மன்னிச்சுடுங்க. சித்ரா, வெரி குட். நானே கில்லாடி, என்னையே அல்லாட வச்சுட்டேடி. சித்த கான் சிந்துஜா உன்ன ஆ!
போயிருக்கணுமா இல்லையா? இல்லைங்க சார். எங்க போயிருக்காங்க? தெரியாது. இங்க வாங்கயா. அந்த லாயர் வந்தாலும் சரி, சிட்டகாங்க சிந்துஜா வந்தாலும் சரி, முட்டிக்கு முட்டி தட்டி அள்ளி போட்டுட்டு வாங்கயா. போகையா? போக. சார், சார், யாரு நீங்க எல்லாம்? திறந்த வீட்டுல ஏதோ நுழை மாதிரி நீங்க வட்டு வர்றீங்க. நாங்கெல்லாம் சிஐடி ஆபீசர். சிஐடி ஆபீசர் சார்ந்த எனக்கு என்ன? இங்க என்ன வேலை? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன சொன்ன? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன அரெஸ்ட் பண்ண வந்தியா? நான் யார் தெரியுமா? வீடு மாதிரி வந்துட்டே என்ன? நாங்க ஒண்ணும் வீடு மாதிரி வரல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கொடிமங்கலம் பிரசன்ன தர்மராஜ், இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்த், இவங்க ரெண்டு பேரையும் நீங்க கொலை செஞ்சதா குற்றம் பதிவாயிருக்கு. அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி டெல்லியில இருந்து வந்திருக்கேன். யுவர் ஆனர், நேற்று வரை கொலை கஞ்சாத கொடியவராக இருந்த மந்திரி பதவி பறிபோய் விடுமோ என்று பயந்து இன்று ஆடி அடங்கி கூனி குறுகி கூண்டிலே நிற்கின்றார். சரியாக சொல்ல வேண்டுமானால், தண்ணீரில் கிடக்கும் பொழுது யானையை கூட வீழ்த்தக்கூடிய முதலை இப்பொழுது பூனைக்கே அஞ்சுகிற அளவுக்கு தரையில் வந்து கிடக்குது. மாண்புமிகு மார்க்கண்டேயன் இரண்டு கொலைகளை செய்திருக்கிறார் என்று நான் கொடுத்த தகவலின் பேரிலும் டெல்லியின் வற்புறுத்தலின் பேரிலும் போலீசார் இவரை கைது செய்தனர். ஆனால் கைது செய்த போலீசார் தம் கடமையை சரிவர செய்தார்களா? இல்லை, இந்த வழக்கை ஏற்று நடத்த வேண்டிய அரசாங்க தரப்பு வக்கீல் நண்பர் ஆறுமுகம் அவர்கள்தான் தன் கடமையை சரிவர செய்தாரா? இல்லை, மந்திரிக்கு எதிராக வாதாட வேண்டிய அரசாங்க வக்கீல் பாம்பும் நோகாமல் பாம்படிக்கும் கம்பும் நோகாமல் அடிப்பார்களே, அதுபோல மந்திரிக்கு எதிராக வாதாடுவது போல நடித்து மந்திரியை விடுவிப்பதற்கே முயன்றிருக்கிறார். அம்மா புகுந்துட்டாங்க, இனிமே அரசாங்க வக்கீல் கோர்ட்டை கிழிய போகுது. ஆகவேதான் இந்த வழக்கில் நான் தலையிட்டு வாதாட அனுமதி பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. சோ யுவர் ஆனர், மந்திரி மார்க்கண்டேயன் தான் கொடிமங்கலம் பிரசிடென்ட் தர்மராஜாவையும் செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்தையும் கொலை செய்தார் என்பது என் வாதம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் மாண்புமிகு அமைச்சர் மீது கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்கிறதே தவிர, அவர் கொலை செய்தார் என்பதற்கு எந்த விதமான தடயங்களும் இல்லை, கொலை செய்யப்பட்டவர்களின் பிணங்களும் இல்லை, அதற்கான ஆதாரங்களை அரசாங்க வக்கீல் கோர்ட்டில் தாக்கல் செய்யவும் இல்லை. இதற்கு அரசாங்க வக்கீல் என்ன கூறுகிறார்? இவர் ஆனார், குறிப்பிட்ட இருவரும் காணவில்லை என்றுதான் அவர்கள் குடும்பத்தினர் போலீசில் புகார் கொடுத்திருக்கின்றனரே தவிர கொலை செய்யப்பட்டதாக கூறவில்லை. அவர்கள் கொடுத்த புகாரின் பெயரில் அவர்கள் இருவரையும் போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்றனர். வெரி குட். அரசு தரப்பு வக்கீலும் மந்திரியின் வக்கீலும் சேர்ந்து அழகாக நாடகம் நடத்துகிறார்கள். இது நாடகம் இல்லை, சட்ட பிரச்சனை. ஒரு கொலை வழக்கில் முதலில் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படும் பிரேதங்கள் கைப்பற்றப்பட வேண்டும். அதன் பிறகு பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். அந்த டாக்டர் சர்டிபிகேட்டுகளை கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும். அதன் மீது சாட்சிகளின் சாட்சியங்கள் பேசப்பட வேண்டும். இதுதான் ஒழுங்கு முறை. இவையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஏதோ வெறுப்பு பொறாமை காரணமாக புனிதமான ஒருவர் மீது கொலை குற்றம் சாட்டப்படுவதை சட்டப்படி ஒரு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது என் வாதம். சட்டப்படி மந்திரி தப்பித்துக் கொள்வதற்கு தேவையான ஓட்டைகளை முன்கூட்டியே தயாராக வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்ற இப்படி ஒரு வழக்கு. யுவரானர், இந்த வழக்கிற்கு மிக முக்கியமாக கருதப்படும் மிஸ் சிந்துஜா அவர்களை விசாரிக்க நான் அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரோசீட். உங்க பேர் என்னம்மா? சிந்துஜா. இந்த வழக்கை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் மெட்ராஸ்க்கு வந்த உடனே மாண்பு மிகு மார்க்கண்டியன் என்ன பார்க்கணும்னு துடிச்சார். என்னோட பழகணும்னு ஆசைப்பட்டாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டாரு. உங்களுக்கு ஒரு வைஃப் இருக்கும் போது எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டேன். அவ்வளவுதான், உடனே அவர் வைஃபை மிரட்டி அடிச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு. யுவர் ஆனர், இதுதான் அவர் மனைவியிடமிருந்து வாங்கிய விடுதலை பத்திரம். அது மட்டும் இல்ல, எனக்கு பாதுகாப்புக்காக ஒரு இன்ஸ்பெக்டரே என் வீட்டுக்கு செக்யூரிட்டி அனுப்பிச்சாரு. அந்த செக்யூரிட்டிக்கு சம்பளம் கவர்மெண்ட்ல, வேலை என் வீட்டுல. என்ன வேலைன்னு கேக்குறீங்களா? யுவர் ஆனர், இந்த போட்டோவை பார்த்தீர்களானால் அவர் அந்த வீட்டில் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கே புரியும். சில அதிகாரிகள் பதவி உயர்வுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு இவர் ஒரு உதாரண புருஷன். எனக்கும் மிஸ்டர் மாண்புமிகு மார்க்கண்டேயனுக்கும் கல்யாண தேதி பிக்ஸ் ஆச்சு. அப்போ அவர் டைவர்ஸ் பண்ணின முதல் மனைவியின் தகப்பனார் மிஸ்டர் தர்மராஜா என் வீட்டுக்கு வந்தார். எனக்கும் அவருக்கும் பெரிய வாக்குவாதம் சண்டை நடந்துச்சு.
ஃபைனலா இதே மந்திரி அவரை துப்பாக்கியால ஷூட் பண்ணாரு, அதை நான் கண்ணால பார்த்தேன். நெக்ஸ்ட் மர்டர், எனக்கு காவலா வச்சிருந்த செக்யூரிட்டி என்ன கெடுக்க முயற்சி பண்ணார்னு ஒரு சின்ன பொய் சொல்லு, அவ்வளவுதான். அதை தாங்க முடியாத மிஸ்டர் மாண்புமிகு இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்த் மகாபலிபுரம் கெஸ்ட் ஹவுஸ்ல ஷூட் பண்ணாரு, அதுக்கும் நான் தான் ஐ விட்னஸ். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தேங்க் யூ, நீங்க போலாம். அப்ப கேஸ் க்ளோஸ். கரெக்ட். லூஸ், சும்மாரியா? யுவர் ஆனர், சிட்டகாங் சிந்துஜா கண்ணால் பார்த்த கொலைகள் உண்மை என்றால் அந்த கொலை செய்யப்பட்ட பிணங்கள் எங்கே? அவைகளை ஏன் போலீசார் கைப்பற்றவில்லை? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பிணங்களை போலீசாரால் கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் அவைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் எங்களுக்கு தான் தெரியும். யுவர் ஆனர், கோர்ட்டார் முன்னிலையில் அந்த பிணங்களை தோண்டி எடுக்க உத்தரவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ் உங்கள் விருப்பப்படியே அந்த பிணங்களை தோண்டி எடுக்க உத்தரவிடுகிறேன். எல்லா வக்கீலும் கடப்பாரும் கையுமா போய் தோண்ட போறாங்க. புன வரப்போகுதோ பூதம் வரப்போகுதோ? என்ன என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? யார் நீ? இவ்வளவு நேரம் புனத்தோட பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். கொலையுண்ட சவங்கள் கிடைக்கவில்லை, அதனால் இனி இந்த வழக்கே இல்லை என்ற வாதம் இப்போது பொடி பொடி ஆகிவிட்டது. ஒரு அமைச்சரின் கடமைகள், ஆற்ற வேண்டிய பணிகள், இவை அத்தனையை மறந்துவிட்டு மங்கையொருத்தி மீது கொண்ட காம வெறியின் மயக்கத்தினால் இரண்டு கொலைகளையும் செய்துவிட்டு பதவி எனும் பட்டுத்திரை போட்டு மறைக்க முயன்றவர் தான் இந்த மாபெரும் மாண்புமிகு அமைச்சர் மார்க்கண்டேயன். இதற்கு அந்த சவங்களே சாட்சி. தோண்டி எடுக்கப்பட்டவை பிணங்கள் அல்ல, உறங்கி கிடந்த உண்மைகள், புதைந்து கிடந்த நியாயங்கள். பிணங்கள் கிடைத்து விட்டன, உண்மை. ஆனால் அந்த கொலைகளை அமைச்சர் தான் செய்தார் என்பதற்கோ அல்லது அவர்தான் புதைத்தார் என்பதற்கோ யார் சாட்சி? தெளிவான நீச்சல் குளத்தில் நீந்துவதற்கே பயிற்சி வேண்டும். அப்படி இருக்கும் போது சட்டம் எனும் சமுத்திரத்தில் மூழ்கி நீதி எனும் முத்தெடுக்க வேண்டுமென்றால் நான் எவ்வளவு பயிற்சியோடு இங்கே வந்திருப்பேன்? சட்ட புத்தகத்தை கையில் வைத்திருப்பவர்கள் சரித்திரத்தையே மாற்றி விடுவார்கள் என்பது எனக்கும் தெரியும். அதனால்தான் மாற்ற முடியாத, மறைக்க முடியாத சாட்சியோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்ப பாரு, அம்மா ஒரு பெரிய அணுகுண்ட தூக்கி போட போறாங்க, அவன் துண்ட காணாம் துணியா காணாம் ஓட போறாங்க. யுவர் ஆனர், இது ஒரு வீடியோ கேசட். நடந்த உண்மைகள் அத்தனையும் இந்த கேசட்டில் படமாகி இருக்கிறது. கோர்ட்டார் அவர்கள் இந்த கேசட்டை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்செக்ஷன் யுவர் ஆனர், கோர்ட்டில் வீடியோ படங்களை சாட்சியாக எடுத்துக்கொள்ள கூடாது. சில மாதங்களுக்கு முன்னால் டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்த உயில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் உயில் எழுதிய போது எடுக்கப்பட்ட வீடியோ கேசட்டை வைத்து சாதகமான தீர்ப்பு அளிக்கப்பட்டதை கோட்டாரின் கவனத்திற்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். வீடியோ கேசட்டில் எதையும் அழித்துவிட வசதி உண்டு. வீடியோ கேசட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளை வேண்டுமானால் அழித்து விடலாம். ஆனால் மந்திரி மார்க்கண்டேயரின் அக்கிரமங்களை, லீலைகளை அவர் இல்லாமலேயே எடுத்து இணைக்க முடியுமா? அது மட்டுமல்ல, சிந்துஜாவின் செக்ரட்டரி லில்லி ஐ விட்னஸ் ஆக இருந்த இந்த கேசட்டை படமாக்கி இருக்கிறார். என்ன இருந்தாலும் வீடியோவை கோர்ட்டில் காட்டக்கூடாது, அதை நீங்கள் சாட்சியாக எடுத்துக்கொள்ள கூடாது. வன்மையாக கண்டிக்கே. ஆர்டர், ஆர்டர். டெல்லி ஹைகோர்ட்டில் வீடியோவை அனுமதித்திருக்கிறபடியால் இங்கேயும் வீடியோவை அனுமதிக்கிறேன். பிற்பகல் கோர்ட்டில் வீடியோவை பார்க்க ஏற்பாடு செய்யும்படி உத்தரவிடுகிறேன். கோர்ட்ல சினிமா கட்ட போறாங்க, இனிமே நாம சினிமா பார்க்கணும்னா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டு கொலை என்ன?
உனக்காக 2000 கொலை கூட பண்ணுவேன். ஏன் நம்ம காதலுக்கு இடைஞ்சலா அந்த கடவுளே வந்தாலும் சரி, ஏன் இந்த நாட்டு பெரிய தலைவனா இருந்தாலும் சரி, உயிரோட விட மாட்டேன், சுட்டு பொசிச்சிடுவேன். ஸ்டாப் இட் மிஸ்டர் மார்க்கண்டேயன். இப்ப நீங்க வீடியோ படத்துல பார்த்தது உங்க உருவம் தானே? ஆமா நான் தான். ஆனா இதெல்லாம் எப்படின்னு தான் எனக்கு புரியல, ஏதோ மாயமா இருக்கு. இதோ நிக்கிறாள் சிந்துஜா, திட்டம் போட்டு நாடமாடி இருக்கா. எஸ் மிஸ்டர் மார்க்கண்டேயன், நீங்கள் சொல்லுவது போல இது ஒரு திட்டம் தான், நீங்கள் சொல்லுவது போல இது ஒரு நாடகம் தான். ஆனால் இந்த நாடகத்திலே இத்தனை நாளாக சிந்துஜா என்ற பெயரில் நடித்துக் கொண்டிருந்த அந்த பெண் உண்மையிலேயே சிந்துஜா அல்ல, உங்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண். ஏம்மா அவங்க சொல்றது உண்மையா? உங்க உண்மையான பெயர் என்ன? எஸ் எஸ் உண்மைதான், என் பெயர் சித்ரா. ஒரு பாவம் அறியாத ஒரு உத்தமனே இதே கூண்டில் நிறுத்தி கொலக்காரன் தண்டனை கொடுத்தீங்களே, அந்த அப்பாவி டாக்டருடைய மனைவி சித்ரா தான். பண்பாட்டுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன பஞ்சாயத்துல பஜாரின் பட்டம் கட்டி பச்சை குழந்தையோட ஊரை விட்டு விரட்டி போலீஸ்ல ஒப்படைச்சாங்களே, அதே சித்ரா தான். நீதி கேட்ட அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அவன் என் மானத்தை கேட்டா மருத்துவங்கிறதுக்காக அந்த மிருகம் என் குழந்தை கழுத்தை நெரிச்சு கொண்டுச்சு. என் கண்ணு முன்னாடியே துடி துடிச்சு செத்த என் குழந்தைய காப்பாத்த முடியாது, அதே சித்ரா தான். குழந்தையோட பிணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மந்திரி கிட்ட நீதி கேட்டேன், அவன் என் குழந்தைக்கு ஈமக்கடனை பண்ணி வச்சா. அப்ப எனக்கு புரியல, என் பெண்மைக்கும் இவன் தான் சமாதி கட்ட போறான். புருஷன் ஜெயில, குழந்தை சுடுகாட்டல, என் கற்பு இந்த மந்திரியோட பையில. இனிமேல நான் வாழணுமா? வாழணும். உனக்கு நீதி கிடைக்கணும்னு இந்த உத்தமி வந்தாங்க. என் வாழ்க்கை இவங்க நெஞ்சில் எடுத்துக்கிட்டு இதே வழக்கு மன்றத்துக்கு வந்தாங்க. இங்கேயாவது எனக்கு நீதி கிடைச்சதா? நோ, சட்டங்கள் திறக்கப்படும் என்ற வேதத்தின்படி நீதி எனும் வாசல்களை எல்லாம் தட்டினேன், எனக்கு திறக்கப்பட்டது அநீதி என்னும் கதவுகள் தான். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற வாக்கின்படி தேடினேன் தேடினேன், எங்கெல்லாம் நீதி கிடைக்கும் என்றார்களோ அங்கெல்லாம் தேடினேன். எனக்கு கிடைத்தது நீதி அல்ல, இதே நீதிமன்றத்தில் என் நீதிக்கு தண்டனை தான் கிடைத்தது. இத்தனை கொடுமைகளையும் படிப்படியாக அனுபவித்த பரிதாபத்துக்குரிய சித்ரா தான் நான். அவங்களை பழி வாங்கணும்னு துடிச்சேன், அந்த படுப்பாவிகளை வெட்டி கொலை செஞ்சு படுக்குழியில பதைக்கணும்னு பதறினேன். இதே ஒரு ஆம்பளை இருந்திருந்தா துப்பாக்கிய கையில எடுத்து அந்த குற்றவாளிகளை சுட்டு பொசக்கிருப்பேன். என்ன செய்து பொண்ணா பிறந்துட்டேன், அதனாலதான் இங்க அழுதுகிட்டு நின்னேன். ஆனால் அன்று அவள் அழுத கண்ணீர் பெரும் தண்ணீராக மாறிவிடக் கூடாது. அந்த கண்ணீரையே நெருப்பாக மாற்றி அதில் இந்த குற்றவாளிகளை சாம்பலாக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் இந்த நீதிமன்றத்திலே எனக்கு நியாயமான நீதி கிடைக்கவில்லையே. எங்கள் அரசியல் பலத்திற்கு முன்னால் உங்கள் சட்டமும் நீதியும் செல்லா காசு என சிரித்தனர் இந்த சண்டாளர்கள். ஆகவேதான் அவர்களை நியாயமாக ஜெயிக்க முடியாமல் அவர்கள் பாணியிலேயே என் நாடகத்தை துவங்கினேன். சிறையிலிருந்து இந்த பெண்ணை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தேன், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தேன், சித்ராவை சிந்துஜாவாக மாற்றினேன், என் நாடகத்திலே இந்த நச்சு பாம்புகளை மடக்கினேன். ஆகையால் யுவரானர், இதற்கு மேல் வேற எந்த சாட்சியம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஒரு பெண்ணுக்காக எத்தனை கொலைகள்! இவனுக்கு ஒரு பதவி, உனக்காக யாரை வேண்டுமானாலும் தீர்த்து கட்ட தயார் என வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த தேச துரோகியை கொலைகார பாவியை வெளியே விட்டால், இவர்கள் கையிலே நாட்டை கொடுத்து விட்டால், இந்த நாட்டின் கதி என்னவாகும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து உங்கள் முடிவை சொல்லுங்கள். ஆனால் யுவரானர், இந்த முறை என் நீதிக்கு நீதி கிடைத்தாக வேண்டும். தவறினால் இங்கே உங்களிடம் போட்டு காட்டப்பட்ட வீடியோ கேசட்டின் பிரதிகளை நாடாளுமன்றத்திலே போட்டு காட்டுவேன், இந்த நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டுவேன். இதை நான் மிரட்டலாக சொல்லவில்லை, எனக்கு நீதி கிடைத்தாக வேண்டும் என்ற ஆதங்கத்தில் சொல்லுகிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை கூறப்படும். தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்படும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு ஒரு கணக்கு. சரியான சாணக்கியனாச்சு. ஆமா, சாணக்கியனா யாரு? என்னங்க அவர் ஓடி போயிட்டாரு? தென்னாலிராம மாதிரி ஒரு கேள்வியை கேட்டேன், ஓடி போயிட்டாரு. ஆமா, தென்னாலிராமன்னா யாரு? ஐயோ,
எல்லாரும் ஓடிப்பிட்டானுங்க, என்னையவே குழப்பிட்டானுங்க. அப்பா, என்னப்பா ஆச்சரியமா இருக்கா? இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு போனவ இப்ப திரும்ப எதுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நீ எதுக்கு வந்தேங்கிறத பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணல. நான் சாகிறதுக்கு முந்தையாவது என் மக வீட்டுக்கு வந்துட்டாளேங்கிற ஆனந்தத்துல அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். உட்காருமா? சாரி, உங்க கூட உட்கார்ந்து விருந்து சாப்பிட நான் இங்க வரல. நீதி படுத்து தூங்கிட கூடாதுங்கிறதுக்காக உங்ககிட்ட நீதி கேட்க வந்திருக்கேன். அப்பா, நான் ஒரு பொண்ணுக்காக எடுத்துக்கிட்ட வழக்குல தோத்துட்டேன். ஆனா இந்த தடவை தோக்க கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவோ கஷ்டப்பட்டு மறுக்க முடியாத மறைக்க முடியாத சாட்சியங்களோட நிரூபிச்சிருக்கேன். பட் நான் இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? சத்தியத்துக்கு கோவில் கட்டுறதும் சபக்குடி தோன்றதும் உங்க தீர்ப்புல தானே இருக்கு. நிச்சயம் அந்த வழக்குல உனக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அது எப்படிப்பா? தீர்ப்புங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபார பொருளாச்சே. யார் அதிகமா பணம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு அதை வித்துருவீங்களே. அதனாலதான் இந்த கேஸ்ல நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பை நான் விலைக்கு வாங்க வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கேன். பாம்பை விட பயங்கரமா குத்துறியே. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் எல்லாமே லஞ்சம்ங்கிற விஷம் தானப்பா. உங்களை பாம்பு கடிச்சா பாம்புல செத்துரும். இதுவரைக்கும் நீங்க வாங்கின லஞ்சம் ஒரு உண்மைய பொய்யாக்குறதுக்கும் ஒரு பொய்ய உண்மையாக்குறதுக்கும் தான். ஆனா நான் இப்ப கொடுக்கற லஞ்சம் ஒரு நிரபராதிய நிரபராதின்னு சொல்றதுக்கு, ஒரு கொலகாரனை கொலகாரன் சொல்றதுக்கு, ஒரு ஒரு உண்மைய உண்மைன்னு சொல்றதுக்கு. அம்மா திலகா, எனக்கு இருந்த பணத்தாசையினால உங்க அம்மாவை நான் இழந்துட்டேன். பெத்தவன் நான் உயிரோட இருந்தும் தகப்பனே இல்லைன்னு சொல்லி நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் சாகிறதுக்கு முன்னாடியாவது நீ என் கூட வந்து சேரணும்னு நான் என் தவறுகளையெல்லாம் திருத்திக்கிட்டு இருக்கேன். இதையெல்லாம் நீ நம்ப போறதில்லை. ஆனா நாளைக்கு நான் சொல்ல போற தீர்ப்புல இத புரிய வைக்கிறேன். இந்த வழக்குல நான் எழுத போற தீர்ப்பு பதவி உயர்வுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை, என் மனச்சாந்திக்காக. தைரியமா போப்போம். ஏம்பா, எதுக்கு நாளைக்கு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் இந்த பணம் இங்கேயே இருக்கட்டுமே. ஓகே, இந்த பொட்டியை இங்க வச்சுட்டு போறதா இருந்தா அதோட கொஞ்சம் வருஷத்தையும் வச்சுட்டு போமா. அப்பா, மனுஷனாயிட்ட என்ன மன்னிச்சிருமா? உன் காலில் வேணாலும் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. பாவண்டா ஜட்ஜ், வயசானவர் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு வியவஸ்தையே இல்லையா? மடப்பசங்க சார், நீங்க வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. எம்எல்ஏ சார், என்ன விட்டுருங்க, என்னால இந்த விஷயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஜட்ஜ் சார், நீங்க இப்படி திடீர்னு காந்தியா மாறிட்டா நாங்கெல்லாம் எப்படி சார் பொழப்பு நடத்துறது? அதானே பேசாம நாங்க சொல்றபடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு உயிரோட வீடு போய் சேருங்க சார். அதை விட நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு எழுதி கொடுத்துடுறேன், என்ன கொன்னு போட்டுருங்கப்பா. ஜட்ஜு சாகிறதுங்கிற முடிவுக்கே வந்துட்டாரு. ஹைகோர்ட் நீதிபதி ஜெகநாத் திடீர் ராஜினாமா. மந்திரி மார்க்கண்டேயன் வழக்கில் புதிய திருப்பம். மந்திரி மார்க்கண்டேயா கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு கூறுவதாக இருந்தது அனைவரும் அறிந்ததே. ஆனால் தீர்ப்பு கூற வேண்டிய நீதிபதி ஜெகநாத் திடீரென தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என தெரிகிறது. இதற்கு அரசியல் பின்னணி இருக்கும் என்று நினைக்கப்படுகிறது. புதிய நீதிபதி நியமித்த பிறகு இந்த வழக்கு மீண்டும் துவங்கி மந்திரி குற்றவாளிதானா இல்லையா என்று தீர்ப்பு கூறப்படும். நமக்கு நீதி கிடைக்கும்னு நம்புறீங்களா? நமக்கு நீதி கிடைக்கும்னு நம்புறீங்களா? நமக்கு நீதி கிடைக்கும்னு நம்புறீங்களா? எஸ் கிடைக்கும், எனக்கு நிச்சயமா நீதி கிடைக்கும். எனக்கு என்ன வந்து நம்பிக்கை இருக்கு. எஸ், உன் நம்பிக்கை வீண் போகாது, கண்டிப்பா நடக்கும். வாங்க, எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இப்ப நான் மந்திரி ஆயிட்டேன். கனவு பளிச்சிருச்சு. நான் எதுக்காக அரசியல சேர்ந்தனோ அந்த லட்சியமும் நிறைவேறிடுச்சு. எனக்கு மந்திரி பதவியும் கிடைச்சிருச்சு. ஒரு மந்திரியுடைய மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இந்த பதவி நிலைச்சிருக்கிறது இப்ப உங்கையில தான் இருக்கு. ஆபத்துல நீ மனசு வச்சா மந்திரி மனைவிங்கிற பெருமை உனக்கு சாஸ்வதமாயிடும். இங்க பாரு,
பாஸ்போர்ட் ஏர் டிக்கெட் எல்லாம் ரெடி. என் பதவி கிடைச்ச சந்தோஷத்தை வெளிநாட்டுக்கு போய் ஜாம் ஜாம்னு அனுபவிச்சுட்டு வரலாம். ஒரு மாசம் அப்படியே ஜாலியா இருந்துட்டு வரலாம். அதாவது எங்க அப்பாவை விலைக்கு வாங்கிட்டீங்க, அதே மாதிரி நானும் இனிமே இந்த கேஸ்ல ஆஜராக கூடாது. அதானே கரெக்ட்? ஸ்டாப் இட். உங்களை நினைக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு, உங்க மனைவியை சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. என்னடி புலம்பற, புருஷனுக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சிருக்கு, பதவி பிரமாணம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆரத்தை எடுத்து வரவேற்கத விட்டுட்டு. அதனால முடியாது. சாணத்துல செஞ்சு வச்ச பொம்மைக்கு சந்தனத்துல மாலை கட்டி போடுறது பைத்திய காரத்தனம். இதுக்கு முன்னால ஒரு தடவை நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போ சொன்னீங்க, இன்னைக்கு நான் சொல்றேன் வீட்டை விட்டு வெளியே போங்க. கெட் அவுட். திலகா நான் சொல்றத கேளு. இந்த பதவிக்காக தான் நான் இத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். பிளீஸ் நேபர், நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது, என் உயிர் இருக்க வரைக்கும் முடியாது. நீங்களா போறீங்களா இல்ல வாட்ச்மேன் விட்டு வெளியே தர சொல்லட்டுமா? வாட்ச்மேன். மனிதர்களே, ஓ மனிதர்களே, மனிதர்களே, ஓ மனிதர்களே, ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை, இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை? நீதிக்கு தண்டனை, இது என்ன சோதனை, இது என்ன சோதனை, நீதிக்கு தண்டனை. துரோகங்கள் சபையில் ஏறும், தியாகங்கள் சிறையில் வாடும், மனசாட்சி செத்து போனால் எது வந்து சாட்சி சொல்லும், மனசாட்சி செத்து போனால் எது வந்து சாட்சி சொல்லும். அதிகாரர் போட்ட திட்டம் சபை ஏறி வென்றது, கண்கெட்டு போன சட்டம் தலையாட்டி நின்றது, கண்கெட்டு போன சட்டம் தலையாட்டி நின்றது. மனிதர்களே, ஓ மனிதர்களே, மனிதர்களே, ஓ மனிதர்களே, ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை, இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை? நீதிக்கு தண்டனை, இது என்ன சோதனை, இது என்ன சோதனை, நீதிக்கு தண்டனை. கொதிக்காத ரத்தமும் ரத்தமல்ல இந்த கொடுமைக்கு யாரடா முடிவு சொல்ல, கொதிக்காத ரத்தமும் ரத்தமல்ல இந்த கொடுமைக்கு யாரடா முடிவு சொல்ல, ஆயிரம் ஈட்டிகள் நெஞ்சிலே பாய்ந்தன, நியாயமும் தர்மமும் மண்ணிலே சாய்ந்தன, இன்னமும் மௌனமோ இது என்ன மர்மமோ? ஏனென்று கேட்கவும் ஆளில்லையோ, எல்லோரும் ஊமையாவாயில்லையோ? ஏனென்று கேட்கவும் ஆளில்லையோ, இங்கு எல்லோரும் ஊமையாவாயில்லையோ? மனிதர்களே, ஓ மனிதர்களே, மனிதர்களே, ஓ மனிதர்களே, ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை, இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை? நீதிக்கு தண்டனை, இது என்ன சோதனை, இது என்ன சோதனை, நீதிக்கு தண்டனை. அதிகார பேய்களின் ஆட்டம் அங்கே, அழுகின்ற ஏழையின் கோலம் இங்கே. அதிகார பேய்களின் ஆட்டம் அங்கே, அழுகின்ற ஏழையின் கோலம் இங்கே. நாயனும் தெய்வமே உன்னை யார் காப்பது? நாய்களும்
அதிகாரிகளும் உன்னுடல் கேட்குது ஏழைக்கு தோழனா இவனுக்கு மாலையாம் யாருக்குமே வெட்கம் வரவில்லையோ யாருக்குமே மானம் இங்கில்லையோ யாருக்குமே வெட்கம் வரவில்லையோ யாருக்குமே மானம் இங்கில்லையோ மனிதர்களே ஓ மனிதர்களே மனிதர்களே ஓ மனிதர்களே ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை நீருக்கு தண்டனை இது என்ன சோதனை இது என்ன சோதனை நீருக்கு தண்டனை விளையாடும் காசை கண்டால் வளையாத உண்டோ ஏன் அந்த நீதி தெய்வம் இரு கண்ணை மூடிக்கொண்டாள் ஏன் அந்த நீதி தெய்வம் இரு கண்ணை மூடிக்கொண்டாள் அநியாயம் தன்னை கண்டு தகிக்காமல் போனதோ அவள் கண்ணில் சிந்தும் ரத்தம் கருப்பாக ஆனதோ அவள் கண்ணில் சிந்தும் ரத்தம் கருப்பாக ஆனதோ மனிதர்களே ஓ மனிதர்களே 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 ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை நீதிக்கு தண்டனை இது என்ன சோதனை இது என்ன சோதனை நீதிக்கு தண்டனை பதவிக்கு ஆசை வந்தால் கொலை கூட தர்மம் தானே வரலாற்றின் பக்கம் எல்லாம் வழிகின்ற ரத்தம் சாட்சி வரலாற்றின் பக்கம் எல்லாம் வழிகின்ற ரத்தம் சாட்சி பாசங்கள் பந்தம் எல்லாம் மனிதனுக்கு தானடா பதவிக்கு வாழ்க்கைப்பட்டால் இவை எல்லாம் ஏதடா பதவிக்கு வாழ்க்கைப்பட்டால் இவை எல்லாம் ஏதடா மனிதர்களே ஓ மனிதர்களே மனிதர்களே ஏன் உங்கள் இதயங்கள் துடிக்கவில்லை இதயத்தில் எரிமலை வெடிக்கவில்லை நீதிக்கு தண்டனை இது என்ன சோதனை இது என்ன சோதனை நீதிக்கு தண்டனை புட்டு அழிஞ்சு போயிடுமேனதான் உயிரோட விட்டு வச்சேன் அந்த தாயே போயிட்ட பிறகு நீ ஏண்டா உயிரோட இருக்கணும் கட்டின பொண்டாட்டியே கழுத்தை நினைச்சு கொள்றானுங்களே இவனுகிட்ட நாட்டை கொடுத்தா என்னெல்லாம் பண்ணுவானுங்க ஒட்டுமொத்தமா சுதந்திரத்தை வித்துவிட்டு எனக்கு தெரியாதுன்னு இந்தியாவையே மாத்தி வச்சிருவானுங்க செஞ்சாலும் செய்வானுங்க தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஜட்ஜ ஒரு வழி பண்ணிட்டானுங்க பாவி இந்த அம்மா நல்லா வாதாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களையும் கொலை பண்ணி படுக்க வச்சுட்டாங்க நாளைக்கு புதுசா வர போற ஜட்ஜு என்ன தீர்ப்பு சொல்ல போறாருன்னு நினைக்கிற இந்த கொலைக்கும் மந்திரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆகவே உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்னு மணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போற நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பா இல்லைனா நீங்க என்ன செய்ய போறீங்க நிச்சயமா தீர்ப்பு சொல்லுங்களா வீடியோவை தவிர வேறு எந்த உயிருள்ள சாட்சியங்களும் சரியாக இல்லாத காரணத்தாலும்
வீடியோ படத்தில் கொலை செய்திருக்கும் நபரும் அமைச்சர் மார்க்கண்டேயனும் தோற்றத்தில் ஒரே மாதிரி காணப்பட்டாலும் இருவரும் வெவ்வேறு நபர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் திரு மார்க்கண்டேயன் மீது தொடரப்பட்ட இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பு கூறுகிறேன். மந்திரி விடுதலை பண்ணிட்டாங்க. சமுதாய விரோதிகளை சட்டம் தண்டிக்காம விட்டது நியாயம்னா நாங்க இப்ப செஞ்சது தப்புதான். எங்களை கைது செய்யுங்க. எங்களை கைது செய்யுங்க. எங்களை கைது செய்யுங்க. இந்த சமுதாய விரோதிகளை சட்டம் தண்டிக்க